ಶ್ರೀವಾಸರಂಗ ಪ್ರಹಾರ ಮುನಿತ್ರಯಾಪ್ತ ಲಕ್ಷ್ಮಾತ್ರಕ್ಷಣಯುತ ವಿಭಾಗಮಾಂಧಂ ಆಚಾರ್ಯ ಭಕ್ತಿ ಪರಿಭೂತ ಮಾನರ್ಗಶೀಲಂ ಗೋವಾದೇಶಂ ಗುರುಮಾಶ್ರಯಾಮಃ ಶ್ರೀಮದೇ ಗೋವಾದೇಶಿಕ ಮಹಾದೇಶಿಕಾಯ ನಮಃ. ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕೇ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾನ್ ಸದಾ ಹೃದಿ. சுவாமி தேசிகன் 750. இன்றைக்கு மாமலர் மன்னிய மங்கை மகிழ்ந்துரை மார்பினந்தாள் தூமலர் சூடிய தொல்லருள் மாறன் துணையடி கீழ் வாழ்வையுகக்கும் ராமானுசமுனி வன்மை போற்றும் சீர்மை எங்கள் தூப்புள் பிள்ளை பாதமென் சென்னியது. குமாரநாயனோட திருவார்த்தை. மாமலர் மன்னிய மங்கை மகிழ்ந்துரை மார்பினந்தாள் பெரிய பிராட்டி அப்படி நித்தியவாசம் செய்யும் மார்பா திருமார்பு அப்ப ஏற்பட்டதான எம்பெருமான் மகிழ்ந்துரை எம்பெருமான் தாயார் எப்படி இருக்கான்னா அப்படி சந்தோஷத்தோடு இருக்காளாம். ஆஹா, வட்சஸ்தலம் கிடைச்சது. மானாதீத பிரதிவாம் மங்களம் மங்களானாம் வட்சப்பீடி மதிவிஜயனோ பூஷயந்தியும் சுகாந்தியா. தாயார் இடம் கிடைச்சதே சந்தோஷப்படுற. தாயார் அவன் என்ன பண்ணா ஹாரமா வச்சுட்டு இருக்கானா அந்த இடத்துல, ஹிருதயத்துல அந்த இடத்துல வச்சது பூஷணம். அவனுக்கு அது பெரிய பூஷணமா தெரியறதான். அப்படிதான் இருக்கணும். அப்படியா மட்டாட்டின்னா அப்புறம் தான் ஒத்தர ஒத்தர் அந்யோன்யத்துல கொண்டாடிக்கணும். அதுலேருந்து சாஸ்திர பிரமாணம் தான் எம்பெருமானே காமிச்சு கொடுக்குறான். இது எல்லளவு சந்தேகம் இல்லை. பொண்டாட்டி பின்னாடி போறையடா, போகாத போகாத என்ன, வேறு யார் பின்னாடி போகிறது? ராமன் பின்னாடி போனா சீதை என்ன ஆச்சு, கஷ்டந்தான் கந்தது. அதனால பொண்டாட்டி பின்னாடி போகிறது தப்பே கிடையாது. பின்னாடி போடுங்க, நிம்மதியாக போகிறோம், உங்களுக்கும் சேஃபு. கேட்டேன், நீ தாண்டி பண்ண, நீ தாண்டி செஞ்ச, நான் சூக்கா கண்டு வந்துடலாம் அப்படியே சாமர்த்தியமா. மாமலர் மன்னிய மங்கை மகிழ்ந்துரை மார்பினந்தால் அப்படி மகிழ்ந்து இருக்காளாம் இந்த திருமார்புல வட்சஸ்தலத்துல தாயார். அப்பேற்பட்டுதான உச்சி குளிர்ந்து இருக்கானவன் அந்த எம்பெருமான் ஓங்கி உகலந்த உத்தமன் இல்லையா, அவன் திருவடிய திருவடி கீழ் தூமலர் சூடிய தொல்லருள். வெறும் மலர் இல்லையா, அது தூ மலர். இந்த தாமரப்பூ இருக்கேன், அப்பேற்பட்டதான வசத்தியான வஸ்து. எம்பெருமானுக்கு ஒரு தாமர புஷ்பம் சமர்ப்பிச்சா போதும். ஏன்னா அதுல தாயார் வாசம் நித்திய வாசம் செஞ்சுட்டு இருக்கா. வெள்ளை கொழுக்கட்ட பூ அப்படிம்பா வெண்மை நிறத்துல இருக்கும். அத்தையும் எம்பெருமானுக்கு சமர்ப்பிச்சோம்னா 100 தாமர மலருக்கு ஈடு அது. அந்த ரீதியில தூமலர் சூடிய தொல்லருள் அப்பேற்பட்டதான வசத்தியான வாசனை. அந்த தாமர மலர் ஒரு 2-3 நாளைக்கு வாடவே வாடாது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வாடும். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கிற மகரந்தம் அது ஒரு 4 நாளைக்கு வாசனை இருக்கும். அந்த மாதிரியா, அதனால அந்த வசத்தியான புஷ்பம். முதல்ல பொதுவா புஷ்பத்தோட இலக்கணம் அந்த சாயந்தரமே வாடி பெறுறது, இல்லாட்டி மறுநாள் வாடி பெறும், இதுதான் அதோட இலக்கணம். ஆனால் தூமலர் இந்த தாமரை அப்படி வசத்தியானதான். அது அந்த மாதிரி எம்பெருமானுக்கு வசத்தியான வஸ்துக்களாக எம்பெருமானுக்கு கொண்டு போய் சமர்ப்பிக்கணும். ஏதோ வாசனையே வராது, நல்லா கண்ணுக்கு நல்லா பளிச்சு பளிச்சுன்னு கண்ணுக்கு டால் அடிக்கும். அதை கொண்டு போய் தோத்து கொடுத்து எம்பெருமானை சாத்தக்கூடாது. மார்க்கெட்டில் இப்போ அதான் கிடச்சின்னு இருக்கு. என்ன பண்ணுறது, அது துலுக்க ஜெயந்தி தான் நிறைய கிடைக்கிறது. எது வேண்டாங்கிறோமோ அதுதான் நிறைய கிடைக்கிறது. அது வாசனையே நல்லா இருக்காது. நாற்றம் நாற்றத்துழாய் முடின்னு நிஜமாவே நாற்றமாவே இருக்கும். அது அந்த காலத்து பாஷை நாற்றம்னா வாசனையா இருந்தது, நறுமணமா இருந்தது. இப்ப பாருங்க, எப்ப பார்த்தாலும் கொல்லையில நாடுறது வாசல்ல நாடுறது என்னன்னு போய் பாருங்க, வாசனையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்ல. கொல்லையில நாடுறது வசத்தியான பதம், அது நாற்றம்ங்கிறது வசத்தியான பதம். இந்த காலத்துல நேர் எதிர் மாதிரியா போயிருது. இந்த மாதிரி தூமலர் சூடிய தொல்லருள் மாறன் துணையடி கீழ்
இப்படி எம்பெருமான் திருவடிவாரத்தில் யார் வசிக்கிறார், யார் இருக்கா அப்படின்னா, மாறந்துணையடி கீழ் மகிழ்மாறன் சடகோபன் என்பதான நம்மாழ்வாராம். நம்மாழ்வார் துணையடி கீழ் வாழ்வை உகக்கும் ராமானுசன் அப்படி அடியடியாக சொல்கிறார் பாருங்க. எப்பேற்பட்டுதான உத்தமனோட திருவடி அப்படின்னா, மாமலர் மன்னியமங்கை மகிழ்ந்துரை, அவரே வசத்தியான ஒரு புஷ்பத்தெல்லாம் அணிகரனாக வச்சுட்டு இருக்கவர். அப்பேற்பட்டுதான திருமகள், அப்பேற்பட்டுதான திருமகள் வாசம் செய்யும் எம்பெருமானோட திருவடி. எம்பெருமான திருவடி நேரம் சொல்லாமோண்ணா, அதுக்கு எவ்வளவு அப்ஜெக்டிவ் பாருங்க. அதுக்கும் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, தூமலர் சூடிய தொல்லொருள் மாறந்துணையடி கீழ், இங்கேயும் அதே தான், அந்த தூமலர் சூடிய தொல்லருள். இப்படி இந்த மலர்கள் எல்லாம் சாத்திண்டு 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 எம்பெருமான் வந்து எப்ப பார்த்தாலும் அனுகிரகம் பண்றதே விசேஷமா வச்சுட்டு இருக்கானா. ஏன்னா எம்பெருமாட்டியோட வாசம், எம்பெருமாட்டி தாமர மலர் வச்சுட்டு இருக்கா. திருப்பி திருப்பி தாமர மலரோட அந்த வாசனை தெரிய தெரிய தாயார் இங்க இருக்கா. நம்மளும் பார்த்துட்டு ஒரு மழை மல்லிகைப்பூ சாயங்காலம் வேலை அதை கொண்டு போய் ஆண்டியால கொடுத்தோம்னா தலையில வச்சுட்டு இருப்பா, எங்க திரும்பினாலும் வாசனை அடிக்கும். இவன் எதுக்கு கொண்டு வரான், ராத்திரி அவ எங்கெங்க சுத்தி சுத்தி நம்ம பின்னாடி வரலாம் முன்னாடி போறாலும் கண்டுபிடிக்கிறது தான் அந்த ஒரு மழை மாலை. அதை தலையில வச்சிருந்தானா அந்த வாசனை தெரியும், ஓஹோ இப்ப எங்க ஹால்ல இருக்கா, இப்ப அங்க இருக்கா, இவனு இதான் திருப்பி திருநம் பண்ணமோண்ணா, தெரியாம ஆத்துல வந்தவண்ணா. அந்த மாதிரி அந்த புஷ்பத்தோட வாசனை அது என்ன இருக்குது அப்படின்னா, காமிச்சு கொடுக்குறான் எம்பெருமான் திருவடி கீழே யார் இருக்கான்னா மாறன். அந்த மாறன் துணையடி கீழ் வாழ்வை இகக்கும் ராமானுசமுனி வன்மை போற்றும் திருமாமகள் நெஞ்சில் தாங்கின்ற கணவன். அப்பேற்பட்டதான வசத்ததான பரம்பரோட திருவடி, அந்த திருவடியை தனக்கு உச்சிஷமாக கொண்ட மாறன், அந்த மாறனோட துணையடி கீழ் வாழ்வை யுகக்கும் ராமாசன். எப்படி ஆச்சாரிய பரம்பரை எப்படி அனுசந்தானம் பண்ணணும், எப்படி அவளை புந்தியில் வைப்பதும் அப்படிங்கிற மாதிரி, எப்படி அவளை மனசுல தரிச்சுண்டு எப்படி உபாசனை பண்ணணும் காமிச்சு கொடுக்கிறார் இங்க. வாழ்வை யுகக்கும் ராமானுசமுனி வன்மை போற்றும் சீர்மயன் எங்கள் தோப்பொல் பிள்ளை பாதமென் சென்னியதே. இந்த தூப்புர் பிள்ளை இவர் யாரை வச்சுட்டு இருக்கார் அப்படின்னா, தொல்லருள் மாறன் வற்றாத கருணை கார்மேகம்ங்கிறாலும்னா, அந்த கார்மேகம் கண்ணன், கண்ணனுக்கு அடுத்து அந்த பதம் யாருக்கு அது உபயோகப்படும்னா ஆழ்வாருக்கு தான் உபயோகப்படும். ஆழ்வாதான் வற்றாத அந்த கண்ணன்கிற மடுவுலேருந்து தீர்த்தத்தை எடுத்து ஆயிரம் பாசனங்களை நமக்கு பொழிஞ்சு கொடுத்ததோட நாலாயிரமும் நமக்கு தூக்கி கொடுத்தார், வாரி கொடுத்தார். அப்படி தொல்லருள், தொல்லை இன்பத்தின் இறுதி கண்டாலேங்கிறாரா, அப்படி வலிந்து ஆட்கொள்ளதில் அப்படிங்கிற மாதிரி வலிந்து அத்தனையும் கொண்டு வந்து கொடுக்கிறாராம். அப்படி வர்ஷிக்கிறார் ஆழ்வார், அப்ப ஏற்பட்டதான வர்ஷிச்ச ஆழ்வார் காலமேகங்கிற ஆழ்வார் வர்ஷிச்சத அப்படி இந்த ராமானுசருங்கிற ஏறி அப்படியே அரவணைச்சு வச்சுட்டு இருக்கான். எத்தனை சேதனர்களுக்கு வேணும், எத்தனை சேதனர்களுக்கு வேணும், இத்தனை பேருக்கு வாரி வழங்கணும், வாரி வழங்கணும் தான் வள்ளல் பெரும்பசு அப்படின்னு. ஆச்சாரியனையே வள்ளல் பெரும்பசுன்னா முதல் முதல்ல ஆச்சாரித்தம் பண்ணது பாஷ்யக்கார். பாஷ்யக்கார் அப்படி கருணை எல்லை, கருணையின் எல்லை, இன்னார் இனியார்னு பார்க்கல, இவாளுக்கு தான் கொடுக்கணும் அவளுக்கு தான் கொடுக்கணும். இன்னைக்கு அஷ்டாட்சரம் ஜபம் பண்றோம்னா இன்னைக்கு நமக்கும் அந்த அஷ்டாட்சரம் கிடைச்சுன்னா, இல்லாட்டி திருக்கோஷியை நம்பி மாதிரி அந்த வம்சமே வந்துட்டு இருந்ததுன்னா இன்னைக்கு நம்ம எத்தனை தர போறது, அவர் 18 தர போறார், பக்கத்துல நம்ம 2 சைவர் இல்ல 3 சைவர் போட்டுக்கணும், நம்ம ஏன் போக போறோம், அவரே வச்சுக்கிட்டோம் சாமி அந்த சொத்தை, ஓ அப்படி வசதியா இருந்தா அவரே வச்சுக்கிட்டோம்னு விட்டுருவோம், போயெல்லாம் கிரகிக்க மாட்டோம். அது தெரிஞ்சுதான் வள்ளல் பெரும்பசு என்ன பண்ணியிருக்க, தேக்கி அப்படி வீரநாராயணபுரம் ஏரி மாதிரி அப்படியே தேக்கி 74 சிம்மாசனாதிபதிகளை வச்சுட்டு இத்தனை பெரிய நிர்வாகம் பண்ணி சம்பிரதாய சம்ரட்சணம்.
அப்பேற்பட்டு தானே சீர்மை. ராமானுசம் முனி வன்மை போற்றும், அந்த வன்மை சம்பிரதாயத்தை சம்ரட்சணம் பண்ணி காமிச்சாரோன்னா 74 சிம்மாசனாதிபதிகள் அப்படி அங்கங்க திருத்தி திருமுற்றத்தெல்லாம் திருத்தி பணிகொள்ளுதல் என்பதாக எத்தனை உற்சவங்கள், எத்தனை உற்சவங்கள் பாஷ்யக்கார். இன்னைக்கு ரங்கநாதனுக்கு ஒரு ஜீவன் இருக்கு, ரங்கநாதன் இன்னைக்கு நமக்கு இவ்வளவு பெரிய கருணை வள்ளலா இருக்கான் அப்படிங்கிற ஸ்திதியே எம்பெருமானால் தான் வந்தது. அவர் அப்படி ஆசிரிச்சார். ஒரு நாள் என்ன எடுத்து ரங்கநாதனுக்கு நோவு சாத்தின்றது, இவாளுக்கு தெரியல. அர்ச்சகாலாம் என்ன பண்ணுறா, கொண்டு போய் அவனுக்கு இன்னைக்கு அவனுக்கு நல்லா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வயல்லேருந்து ஊர்லேருந்து வரவாள்லாம் என்ன பண்ணா, நிறைய நல்ல நாவல்பழங்கள் கொண்டு அப்படி நிறைய நாவல்பழங்களை கொண்டு வந்துட்டான், நிறைய கொண்டு வந்துட்டான், கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வரல, நிறைய கொண்டு வந்துட்டா. அவனுக்குன்னே ஒரு ஸ்திதி, தயிரம்சை பண்ணுறது பாலம்சை பண்ணுறதுங்கிற மாதிரி. இதுவே காலங்காத்தால நாவல் பழத்தை கொண்டு போய் கொடுத்தா என்ன ஆகும், பொதுவாக சாப்பிட்டு பாருங்க, ரெண்டு நன்னா இருக்கும், நாலு நன்னா இருக்கும், அஞ்சு நன்னா இருக்கும், இப்படியே கொஞ்சம் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் தகட்டும், தகட்டுறது மட்டும் இல்லை அப்படியே தொண்டையில் போய் இழுத்திக்கும், ஈசின்றும் தொண்டை, அப்புறம் கமர ஆரம்பிச்சிடும், ஜலதோஷம் வரும். இதெல்லாம் ஸ்திதி, அளவாக தான் சாப்பிடணும். அதை நல்ல நாவர் பழங்கள் கொண்டு. அதனால கிருஷ்ணாவதாரத்தில் எம்பெருமான் அவளை அனுபவிச்சானேன்னு ஆசை ஆசை ஆசையினால முதன்ன தான் கலசேவன் கேட்டிருக்கார் பாஷிகால்கிட்ட. அவர் வந்து கிருஷ்ணன் அப்படிலாம் நாவல் பழம் சாப்பிட்டான், அந்த நாவல் பழம் கொடுத்த கிழவிக்கு மோசத்தை கொடுத்தானோடனே தனக்கு மோசம் வேணும்னு நினச்சிட்டார் போல் இருக்கு, கொண்டு போய் சமர்ப்பிச்சுட்டார் அப்படி வண்டி நிறையா. ஆனால் இவன் என்ன ஆச்சு அப்படின்னா, இவனுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தி தான் அந்த கிருஷ்ணனோட தன்மையை ஏறிட்டதுனால. புருஷ புராணஹ ஆண்டாலே சொல்றார், புருஷ புராணஹன்னு அப்படி பழமையான கிழவன், தொண்டு கிழவன். ஆனா என்ன கிருஷ்ணன் சொல்லிட்டாலும்னா இப்படி வாலிப முறுக்கு வந்துருத்தான். 71 வயசுக்காரல, நீங்க அவளை பார்த்தா தெரியலையே 17 வயசு மாதிரி இருக்கேன்னு சொல்லி பாருங்க போதும் அவள்தான். அதுக்கப்புறம் அவர் பண்றதுலாம் சில்லின்னு சொல்லுவாளோ இங்கிலீஷில், அந்த மாதிரி கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவருக்கு நம்ம சின்னவனா ஒரு பாவனை வேணும்ட்டு பண்ணுறது இல்லை, சொன்ன உடனே மனசில் குடிகொள்றது ஒரு சந்தோஷம். சரி எதுக்கு நம்ம வயசானவா நடந்துப்போம் அப்படின்னு கொஞ்சம் மாற்றி நடந்தா என்ன பண்ணுவோம், அது இப்படி தான் கொஞ்சம் சில்லறதனமாக இருக்கும். ஏண்டாப்பா சொன்னோன்னு சொன்னவாளுக்கு இருக்கும், இருந்தாலும் அவளுக்கு சந்தோஷம். அந்தந்த ஸ்திதி வந்தால் தான் அவளுக்கு தெரியும், அடுத்தவாளுக்கு தெரியாது. எல்லாருக்குமே தலைவலியும் திருகவலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும். தலைவலி தானேப்பா, ஏந்து வர வேண்டி தானே அப்படின்னு தனக்கு வரைச்சோம், ஐயோ எவ்வளோ தலைவலி தெரியுமா, ஏந்துக்க முடியாது மனுஷனா நீ, இல்லை கூப்பிடாத, என்ன கூப்பிடாத, இப்போ எதையும் சொல்லவே சொல்லாத, ஆத்துக்காரனாட்டும் ஆத்துக்காரியாட்டும். அவள்தான் போய் நேரம் ரெஸ்ட்டு கைகை மாதிரி போய் படுத்துன்றோம் அவ்வளோதான். அப்போ போய் கேட்டால் எந்த வரம் கிடைக்கும், எந்த வரமும் கிடைக்காது, வாரம்தான் கிடைக்கும், லீவு வரவே மாட்டான். நீ பிராமணா, நீ இந்த சமயத்தை கூட என் தொந்தரவு பண்ணுற போ, நீ ஃபுல்லு நான் தள்ளி பண்ண மாட்டேன், போ எக்கேடு கிட்டு போ, எத்தையோ பண்ணி எங்கேயோ போய் சாப்பிடு. அந்த மாதிரி எம்பெருமானுக்கு என்ன பண்ணிட்டா, நல்ல நாவல் பழங்கள் அப்படின்னு கொண்டு போய் நிறையா சமர்ப்பிச்சுட்டா, தயிர் நிறையா போக்கியமாக சாப்பிட்டாச்சு. பால் ஒன்று, தயிர் சாப்பிட்டா பால் சாப்பிடக்கூடாது, பால் சாப்பிட்டா தயிர் சாப்பிடக்கூடாது, உள்ள போய் திரிஞ்சு போகுமான்னா அது அதோட கோர்வை ஒத்துக்காது, உடம்புக்கு வாக ஒத்துக்காது. அதனால தான் பெரியவாள்லாம் பார்த்தா ராத்திரி மோர்ஞ்சான் சாப்பிட்டான்னா பால் வேண்டான்றுவான், இல்லை வேறு ஏதான அடகடேங்கிற மாதிரி ஏதோ டிஃபனை சாப்பிட்டா அப்படின்னா, அந்த பலகாரத்தை சாப்பிட்டான்னா அது நாகக்கறிக்கும், அதுக்கு பால் சாப்பிடுவாள். இல்லை எதுவுமே சாப்பிட்லன்னா பால் சாப்பிடுவா, பால் மட்டும் சாப்பிட்டாவே போதும் ராத்திரி வேலை. நம்ம ஒரு ஸ்திதி வச்சுட்டு இருக்கோம், என்னென்னா வயர் ரொம்பணும், பசி வயர் ரொம்பணும் அப்படின்னு ஒரு ஸ்திதி வச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது, வயர் ரொம்பணுங்கிறதுலாம் கிடையாது, இவ்வளவு சாப்பிட்டா போதும். ஆடு மாடு விலங்குகளுக்கு என்ன ஸ்திதியோ அதுதான் நமக்கும் எம்பெருமான் கொடுத்துருக்கான், நமக்குன்னு புதுசாக கொடுக்கல. நம்ம தான் என்ன பண்ணோம் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் உபன்யாசகர்லாம் அந்த மாடு ஆடுன்னு சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு அதையும் கெடுத்துட்டோம், வேலை வேலைக்கு அதுக்கு தீனி போட்டுருக்கோம். அப்படிலாம் போடக்கூடாது, அதை விட்டுடணும், அவுத்து விட்டுடணும். அதுக்கு எப்போ முடிகிறதோ அப்போ சாப்பிட்டுக்கும், எப்போ வேணுமோ அப்போ தீர்த்தம் சாப்பிடும்,
நம்ம என்ன பண்ணுறோம், மூணு வேலையும் கரைச்சி பால் கறக்கணுமே, வேற என்ன, அந்த மடியிலேருந்து பால் கறக்கணும், வேற என்ன, நம்மளோட சுயநலத்துக்காக அந்த ஜீவனை இம்சை பண்ணி அதுக்கு ஒரு ஷெட்யூலில் மாற்றி கொடுத்துடணும். நம்ம பொதுவாக யாருக்குமே பசிக்காது, யாருக்குமே பசிக்காது பொதுவாக, இதான் நியதி. இந்த பசியை கண்டுபிடிச்சதே நம்மடவன் தான், வேற யார், உனக்கு இதை எதோ கண்டுபிடிக்கிறானோ இல்லை சயின்டிஸ்ட்டு எம்பெருமான்ட்டேந்து அவன் எதாவது மறைச்சிக்கிறானோ அதெல்லாம் கண்டுபிடிச்சிடணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை பாவம், வேற என்ன. பசியை உருவாக்கினதே மனுஷன்தான், மூணு வேலை திருக்காலம் போஜனம் பண்ணதெல்லாம் பசி வந்தது. அந்த அதுக்கு எதுக்கு அன்னம் அப்படின்னா, தரிக்கணும், இந்த உயிர் தரிக்கணும், இந்த உடம்பு நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் உணவே தவிர, நன்னா திருக்காலமும் மூக்க பிடிக்கி சாப்பிடணும், விதவிதமாக நாக்குக்கு ருசியாக சாப்பிடணுங்கிறதெல்லாம் உணவு கிடையாது. அப்படிலாம் சாப்பிட ஆரம்பித்தோம்னா என்னென்னா விதவிதமாக புத்தி போகும், எந்தெந்த உணவுக்கு எப்படி எப்படி சாப்பிட்றோமோ அந்தந்த உணவுக்கு தகுந்த மாதிரி புத்தி அப்படி போயின்னு இருக்கும். அந்த மாதிரி அந்த காலத்துலலாம் முடிஞ்சவரை நல்ல காய்கறி, நிலத்தில் விளைஞ்ச காய்கறி, உரம்லாம் போடாத காய்கறி அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தான். நம்ம தான் நிறையா வேணும், நன்னா வேணும், பெருசாக வேணும், எதாக இருந்தாலும் பெருசாக வேணும் இவனுக்கு, கத்திரிக்காயிலேருந்து நெல்லிக்காயிலேருந்து, அதாவது வசத்தியான குணத்தோட எம்பெருமான் கொடுத்துருக்கான், அந்த குணத்தெல்லாம் போக்கடிச்சது நம்ம தான், வேற யாரும் இல்லை, அர்த்தவாலாம் இல்லை. அது மாதிரி எம்பெருமானுக்கு என்ன பண்ணிட்டான், சட்டித்தயிரம் தடாவனில் வெண்ணையும் உன் பட்டி கன்றே கொட்டாய் சப்பானி அப்படின்னு அவனுக்கு முதல் நாள் உபதேசம் ஆயிருக்கு. அதை கேட்டவொன்னா ஆசை பாசையும் தாங்கல, சரி ரங்கராஜன் எப்படியான ஐஸ் வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், எல்லாரும் சேர்ந்து ஆராதகாலிலேருந்து சேர்ந்து கொண்டு வந்ததெல்லாம் தலசமிச்சுட்டான், எதாவது கூடாதோ எதாவது ஆகாதோ அத்தனையும் தலசமிச்சாச்சு. எம்பெருமானுக்கு என்னாச்சு, அவனும் சும்மா இருக்கலாமே, அவனும் புருஷ புராணகான்னு இத்தினோண்டு குட்டி சொன்னான், புத்தி வேண்டாமோ, அது என்னது வரவாலாம் கொண்டாடுறா, என்ன கிருஷ்ணன் கொண்டாடுறா, அவ கடக்கா பூசா கல்யாணம் பண்ணா அப்படிதான் நம்ம கொட்டின்ண்டே இருப்பா, அவ சொல்றத நம்ம ஏன் கேட்பானே அப்படின்னு வரவா போறவாள்லாம் சொல்றத கேட்போம், ஜாலியா இருக்கு நன்னா இருக்கு, என்னைக்குமே பக்கத்தாதுக்கார வந்தா அவன் ராஜா மாதிரி இருக்கான்டா அப்படின்மா, உள்ளே இருக்கிறதுக்கு அம்மா முறப்பேன், டேய் ஒரு காரியம் பண்ணுறது இல்லை எனக்கு, என்னடா வாழ்த்து நல்ல பேர், ஊருக்கெல்லாம் நல்ல பிள்ளை, ஊருக்கு நல்ல பிள்ளையாக இருக்கணும், ஆற்றுக்கு உபயோகப்பட மாட்டான், ஆற்றுக்கு உபயோகப்படுறோம் ஊருக்கு நல்ல பிள்ளையே இருக்க மாட்டான், இது யதார்த்தம், என்ன பண்ணுறது சிதி, அப்படி சிதி, ஊர்லலாம் நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கினான்னா ஆற்றுல காரியம் தொழில் காரியம் செய்ய மாட்டான், ஆற்றுக்காரிக்கு கூட யாராக இருந்தாலும் செய்ய மாட்டான், அதெல்லாம் வஞ்சனையே கிடையாது, அம்மாவுக்கும் செய்ய மாட்டான், ஆற்றுக்காரிக்கும் செய்ய மாட்டான், பசங்களுக்கும் செய்ய மாட்டான், ஏன்னா ஊரில் நல்ல பேர் எடுக்கணும், என்ன பண்ணுறது அது ஒரு ஸ்திதி, அதை மாற்ற முடியாது. அதனால எம்பெருமானுக்கு ஒரே சந்தோஷம், வந்தவன்னா ஆஹா கிருஷ்ணாவதாரத்தில் சொன்னார், கிருஷ்ணாவதான மாதிரியே இருக்காங்கிறா, நிஜமாகவே கிருஷ்ணன் போல் இருக்குமோ, ரொம்ப அழகாக இருக்கான், ரொம்ப அழகாக இருக்கான், ரொம்ப அழகாக இருக்கான்னு சொன்னோன்னு அவனுக்கு உள்ளே புல்லாகிதமாயிடுது, அதனால கொடுத்ததெல்லாம் சாட்டி வச்சுட்டான், நல்லன நாவற்பழங்கள் அப்படி எல்லாத்தையும் கூட கூடையாக வண்டி வண்டியாக சாட்டாச்சு, சாட்ட உடனே இன்னும் நோவு சாத்தி கொடுத்து முடியல அஜீர்ணம், மத்தியான வேலையில் எம்பெருமா பட்டர் வந்து தரிசமிக்கிறார், திருவாராதனை ஆயின் இருக்கு, அவருக்கு எதுவும் அனீசியாக இருக்குது, பட்டருக்கு திருவாராதனை ஆறுது, ஆனாலும் அவரால் வந்து முழு மனசோட திருவாராதனை பண்ண முடியல, என்னமோ தெரியலையே என்னமோ தெரியலையே முழு மனசோட பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சே தலைக கொண்டு வா, சீக்கிரம் தரிசமிச்சிடணும், எம்பெருமானுக்கு பசி கொடுதோன்னுமோ தெரியல, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பண்ணுறது அப்படின்னா தலசமிக்கிறதுக்கு மனசே வர மாட்டேங்குது, ஒவ்வொரு பதார்த்தத்தையும் பேர் சொல்லி பேர் சொல்லி அப்படியே தலசமிக்கணும் அப்படின்னு பார்த்தா மனசில் வரவே மாட்டேங்கிறது, ஒவ்வொன்றும் ஞாபகம் வர மாட்டேங்கிறது, என்னன்னா அது இப்படி ரொம்ப சிரமப்படுறோமே இன்னைக்கு தலசமிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி ஏதோ அபராதம் பண்ணிட்டோம் போல் இருக்குன்னு சொல்லி வெம்பரமாலை சேவிச்சுட்டு விழுந்தரிச்சுன்னு பாஷிக திருமாளிகையை நோக்கி ஆசிரமத்தை நோக்கி வேகமாக ஓடுறார் பட்டர், அங்கே போய் நெடுஞ்சான் கிடையா பட்டர் சேவிச்சு, ஆச்சாரியா ஏதோ அபச்சாரம் பண்ணிட்டேன் போல் இருக்கு, ரங்கராஜன் எதையும் சாப்பிட மாட்டேங்கிறான், படுத்துறான், திருவாராதனம் பண்ண முடியல, என்னால் முடிக்க முடியல, இச்சியாகாலம் முடித்து சன்னதியை சாத்திட்டு வரணும், சாப்பிட மாட்டேங்கிறான், படுத்துறான், என்னன்னு தெரியல, இல்லை சித்து சுத்தியும் மத்தியும் பார்க்குறான், என்ன கல்லில் இருக்கான் எம்பெருமான், திருவாராதனம் இப்படி காமிச்சுட்டு வர வேண்டியதானே, சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு வந்துட்டா சரியாக போச்சு, இந்த பட்டர் ஏன் இப்படி விடுகிறார் அப்படின்னா, பராசர பட்டர் பேசி 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 பழகி 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 அவருக்கு தானுங்க அந்த சுபாவம் வந்துடுத்து, வேற ஒன்றும் இல்லை,
அடுத்த வேலை பார்ப்போம், ஒரு ரெண்டு நாள் பார்ப்போம், மூணு நாள் பார்ப்போம், நாலாவது நாள்லேருந்து நமக்கு அந்த பழக்கம் வந்துடும். முதல் நாள் சொல்லிச்சே நமக்கும் பைத்தியம்னு சொல்ல தோணும், ஏ எப்படி இருக்க அப்படி இருக்க என்னது அப்படின்னு தோணும். நாலாவது நாள்லேருந்து அந்த பழக்கம் நமக்கும் வந்துடும், தானே வந்துடும். யார்கிட்டையும் ஒருத்தட்ட போனோம்னா அவளோட பழக்கம் முதல் நாள் நமக்கு அனீசியாக இருக்கும், என்ன இப்படிலாம் பேசுகிறார், என்ன இப்படிலாம் பேசுகிறான்னு. பத்து நாள் அவரோட பழகி பாருங்க, அந் அதை நீங்கள் உபயோகப்படுத்துவேங்க. பத்து நாள் கழிச்சு பார்த்தேன்னா அதை நீங்கள் உபயோகப்படுத்துவேங்க. நீங்கள் யார்கிட்ட அதை கமெண்ட் பண்ணீங்களோ அவள் சொல்லுவேன், என்னடா அவனை மாதிரி இப்போ அவனை அப்படி பேசுகிறான்னு சொன்னால் இப்போ நீ அப்படி பேசுறியே அப்படின்னு. ஓ அப்படியே பேசுகிறேன், இல்லைடா இருந்தால் நல்லவன்டா அவன், முதல்ல அப்படி தெரிஞ்சுது இருந்தால் ரொம்ப நல்லவன், ஆத்மஹதயம் உண்டு, ஓ அப்படி பேசுகிறேன்னா சரி பரவாயில்ல, அப்போ அவன்கிட்ட நல்ல குணமும் எனக்கு வந்திருக்குமோண்ணா அப்படின்னா இதை மட்டும் நம்ம சொல்ல மாட்டோம். உடனே அப்படி அப்படி நல்லவண்ணா இல்லையா, அவன்கிட்ட நல்ல குணம் ஆத்ம குணம்லாம் எனக்கும் பரிபூர்ணமாக வந்திருக்குண்டா, அதனால் இது தோஷமாக எடுத்துக்காத, அந்த நல்ல குணம் எதாக இருந்தால் சொல், நான் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிறேன். நல்ல வேலை இருந்தே அப்படி கேட்பேன், நலங்கட்ட வேலை இருந்தா ஐயோ அந்த சனியன் தான் எனக்கு வந்துருத்தா. முதல் வாசி முதல் வார்த்தைய யார் வேண்டாமோ அவளை கூப்பிட வேண்டியது, வக்கரமாக கூப்பிட வேண்டியது. அவனே ஒதுங்கி நிற்கிறான், கண்ணை மூடிண்டு, அவனோட திசை சனீஸ்வரனோட திசை கண்ணை மூடின்னு தான் இருப்பான். கண்ணை திறந்து பார்க்கறது ரொம்ப துர்லபம், வேற வழி இல்லை, தலையெழுத்து பிராரதம் இருக்குன்னா அப்படி கண்ணை திறந்து பூச்சி பார்ப்பான், மற்றபடி யாரையும் பார்க்க மாட்டான். அவனே ரொம்ப நல்லவன், ஏன்னா நம்ம பார்வை பொல்லாத பார்வையா இருக்கு, ஐயோ பாவம் அபசாரப்பட்டு போகிறோம் பாகவதால்ட்டு கண்ணே திறக்க மாட்டான். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், கூட்டு வலிஞ்சு அழிப்போம், இல்லாட்டி யமன் சும்மா ஃப்ரீயாக இருக்கானா ஐயோ அப்படின்னு ஐயோ கூப்பிட வேண்டியது. அவன் ஆம்டியால் கூப்பிட்டு அவன் வந்துட்டு போகிறான் தானே, யாரா என் ஆம்டியால் கூப்பிட்டது அப்படின்னு அவனுக்கு சொரணை வரும், அங்கேருந்து எட்டி பார்ப்பானா, எதுக்கு தேவையில்லாத விஷயம். அது மாதிரி இவன் வந்து சொல்கிறேன், என்ன பட்டுரு பெருமாளுக்கு நித்திய ஆராதனை பண்ண வேண்டியதானே அப்படின்னு ஒன்று பாஷ்யக்காரர் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, என்னாச்சு என்ன நடந்தது சொல்லுங்கங்கிற, இல்லை இந்த மாதிரி ஆறாம் இருந்துச்சு எம்பெருமாள் சாப்பிட்ற மாதிரி தோண மாட்டேங்கிறது எனக்கு, என்னால் வந்து நிவேதனம் பண்ண முடியலை, தலிகாம்சம் பண்ண முடியல ரங்கராஜனுக்கு, என்னமோ மனசில் ஏதோ பண்ணுறது எனக்கு. அப்போ அவனுக்கு ஏதோ அவன் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான், எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை சுவாமி, அதனால தான் உம்மை திருவடி வாரத்தில் விழுந்து விழுந்துவிட்டேனா, அது என்னன்னு கொஞ்சம் வந்து பாருங்களேன் அப்படிங்கிறார். உடனே பாஷ்யக்காருக்கு தாங்க முடியல, ஐயோ என் ரங்கராஜனுக்கு என்னாச்சு அப்படின்னு, திருதண்ட அங்கே தான் இருக்குது, விருந்தோஷம் ஓடி போட்டார், பறக்க பறக்க ஓடினார், எத்தையும் எடுத்துக்கல, தண்டும் பவித்திரம். அது அதனால தான் என்ன பண்ணார்னா, திருக்கோஷியை நம்பி மந்திரோபதேசம் பண்ணச்சு, தண்டும் பவித்திரமாக வரும் அப்படிம்பார். ஏன்னா அவருக்கு வந்து அப்படியே ஆழ்வார் மாதிரி அந்த நிலை வந்துருமா, கூப்பிட்டா தனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருத்து அப்படின்னா போதும், அந்த நிலைக்கு பெறுவாராம். தான் என்ன பண்ணுறோம் காரியம் தெரியாது பாவம், அதனால தான் பாஷிகார் பாஷிகாருக்கு உபதேசம் பண்ணுறமாச்சு, தண்டும் பவித்திரமும் மாறோம் அப்படின்னு. இப்போ யாரோ பக்கத்தில் ரெண்டு பேர் இருந்தால் அவளை வான்னு சொன்னாங்கிற, அதெல்லாம் இல்லை, நிஜமாகவே தண்டும் பவித்திரம் தான். திருதான் தொட்டோட சன்னியாசி வரணும்னு, ஏன்னா முதல் முதல் சன்னியாசி அப்போ தான் பழகப்படுறாரு, ஆளை வந்தாருக்கு அப்புறம் இவர் தான் பழக வர்றார், ஆளை வந்தார் அவ்வளோ தூரம் நேரில் பார்த்து பழக்கம் இல்லை பாவம். இந்த காலத்தில் எங்கே பார்த்தாலும் ஒரே சேப்பு கலர், யார் சன்னியாசி யார் சன்னியாசி இல்லைங்க, செங்கர் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவன் ஒரே கூட்டம் இங்கெல்லாம் ஆண்டாள் சொன்ன மாதிரி அந்த மாதிரி போயின்னு இருக்கு. பாஷிகார் நேராக சன்னதிக்கு போனேர், என்னடா என்னடா ஏன் என்னாச்சு உனக்கு, ஏன் இன்னைக்கு நேராக போய் போனார், நேராக போய் கை நாடியை பிடிச்சார் எம்பெருமான், எம்பெருமான் கை நாடியை பிடிச்சி, என்னடா ஆச்சு உனக்கு, ஏன் இன்னைக்கு என்ன, ஏன் படுத்துற, தலசமிக்க ஏற்றுக்க மாட்டேங்கிறேன் தலசமிக்கிறத அப்படிங்கிற. எம்பெருமான் உடனே சொல்கிறானா, இல்லை சொன்னால் கோச்சு பீர் வேண்டாம், இதான் மருந்து இருந்தால் கூட நீ என்ன சாப்பிட்டு தொலைச்சேன்னு சொன்னால் தானே நான் மருந்து கொடுக்க முடியும், எடுத்த உடனே மருந்து கொடுன்னா நான் எப்படி தருது. வெளியேந்து பார்த்துட்டுருக்கேன், என்ன ஏக வசனத்தில் போய் பேசிகிட்டு இருக்காரு எம்பெருமான்கிட்ட போய், பெரு பெருமா பெருமான் கையெழுத்துக்கும் சேவிப்பார், பெருமாள் சொன்னால் அப்படி சேவிப்பார், இன்னும் ஏகவசனத்தை பேசுகிறேன் எல்லாம் வெளியேந்து உத்து பார்த்துட்டுருக்கான். அதெல்லாம் ரொம்ப வையாதையும், ஏன்னா தாயார் பக்கத்தில் தனி கோ தனி கோயில் நாச்சியார், அதனால் பக்கத்தில் யாரும் இல்லை பாகம், என்ன பண்ணுறது, அதனால் சும்மா வையாதையும்ண்ணா, நான் ஏதோ வேண்டாங்கலாம் சாப்பிடல, ஏதோ ஆசை ஆசையாக கொஞ்சோன்னு சாப்பிட்டேன், ஆசை ஆசையாக சாப்பிட்டீரான் அங்கேயே வேணே இருக்கேன், ஒரு ஏதோ ஒன்று சாப்பிட்டேன், என்ன சாப்பிட்டேன்னு தெரியலன்னா என்ன சாப்பிட்டேன்னு நம்ம தேடத்தோம், ஆசை ஆசையாக சாப்பிட்டேன்னு சொன்னியோண்ணா, என்ன சாப்பிட்டே சொல்லு அப்படின்னு. அது அப்படி திருமுற்றத்தை கொஞ்சம் எட்டி பாரு, என்னை விட்டுடு கேட்காத அங்கே எட்டி பாரு அப்படிங்கிறார்.
திரும்பி பார்க்குறாரு. என்ன சுவாமி பட்டர், திரும்பி பார்த்து என்ன சுவாமி பட்டர், காத்தால் தலையம் சப நீர் அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு. ஒரே கொட்ட கொட்டையா கொட்ட கொட்டையா கொட்ட கொட்டையா கிடக்கு. நிஜமாவே சாப்பிட்டு வச்சுட்டான் பட்டருக்கு அன்னைக்கு ஒரே ஆச்சரியம். சாப்பிட்ற சாப்பிட கொடுக்குறாரு, நிஜமாவே சாப்பிட்றாரு. என்னது இப்போ பராசர பட்டர் கொடுத்தா சாப்பிட்றாரு, வேதவியாச பட்டர் கொடுத்தா சாப்பிட்டு, இப்போ நான் கொடுத்தாலும் சாப்பிட்றாரு. அதனால நிறைய கொடுத்துட்டார். அவனை பொறுக்கி பொறுக்கி சாப்பிட்டான், பெரும் பெரிய பொறுக்கியாக இருப்பான் போல் இருக்கும். சாப்பிட்டு விட்டான், உட்காந்துட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. நான் அண்ணா அண்ணா அப்படின்னாலும் கோபம் வந்துடுது பாஷ்யக்காருக்கு. ஆதிசேஷன் அம்சம் இல்லையா, கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பு வேண்டாமா, பெரிய பெருமாள்ங்கிற ஊரில் இத்தனை நிர்வாகத்தை பண்ணிட்டு இருக்க, வயசா இல்லை உனக்கு அப்படின்ட்டார். அப்படிலாம் பேசாத, என்னை பார்த்து அப்படிலாம் பேசாத, எனக்கு ஒன்றும் வயசா இல்லை. இன்னைக்கு நான் எவனை இருந்தேன், ஆமாம் ஏந்து உட்காரு நல்லா சாப்பிடு, யார் வேண்டாங்கிறேன், சாப்பிட முடியலையேப்ப. சரி சரி ரொம்ப பேசாத, வெளியிலேருந்து வாசல்லேருந்து எல்லாரும் வேடிக்கை பார்க்குறா, ஒரே வெக்கமாக இருக்குது எனக்கு. ஏதோ நீ பெரிய மனுஷன் மாதிரி, நான் ஏதோ ஒன்றுன்னு தெரியாத மாதிரி ஆகி போகிறது. வேண்டாம், நமக்குள்ளே ஏன் சண்டை, நமக்குள்ளே ஏன் சண்டையா, பண்ணுறதெல்லாம் அழிச்சாட்டியும் எந்த எந்த அவதாரத்தில் என்ன பண்ணணும் தெரியாமல் ஒரு காரியத்தை பண்ண வேண்டியது, இதுக்குள்ள வந்து என்கிட்ட வந்து வேற பார்த்து நடந்துக்கோன்னு ஒரு அட்வைஸ் வேற. அங்கே போய் அம்மாட்ட போய் சொல்லட்டும்மா நீ பண்ண கூத்தலாம் அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ ஏண்டா போட்டு கொடுக்குறேங்கிறியா இப்படியே, வேண்டாம் வேண்டாம், எத்தையோ மருந்து கொடுத்துட்டு சாப்பிட்ற, நீ என்ன கொடுத்தாலும் சாப்பிட்ற, நீ என்ன கொடுத்தாலும் சாப்பிட்றேன், என்னை இதுலேருந்து காப்பாற்று, இந்த கஷ்டத்துலேருந்து என்னை காப்பாற்று. எம்பெருமான் பிரகிருதி விசேஷத்தில் ஆட்பட்ட ஒரு ஜீவனை போல் அந்த எம்பெருமானாரிடம் கதறுகிறானா, என்னை காப்பாத்துறா, எனக்கு முடியல 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 முடியல. பாஷிகர் அப்படி ஒரு நிமிஷம் யோஜனை பண்ணுறார், இல்லை என்னென்ன சாப்பிட்ட வரிசையாக சொல்லு அப்படிங்கிறார். மற்ற சொல்கிறார், நான் பழங்கள் கொடுத்தேன் எல்லாம் நன்னாந்து. ஓய் சுமாரன் சுவாமி, எத்தை எப்போ கொடுக்கணும்னே உங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது. எம்பெருமானுக்கு என்ன கொடுக்குன்னு தெரியாதா, ஏன் அவனுக்கு என்ன பண்ணும், அவன் தான் எல்லாத்தையும் சாப்பிடுவானு. அப்படி அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம், நமக்கு சௌலபியமாக வேணும்னு தானே பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம், அவனுடைய பாரதந்திரத்தை வச்சுருந்தா அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம், அவனுடைய இந்த விபுத்துவத்தை வச்சுருந்தா அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும், நம்மளை மாதிரி இருக்கணும், நம்மளை மாதிரி மனசு கணிஞ்சு இருக்கணும்னு தான் சொல்லி பண்ணியிருக்கோம். அதனால அதே விசேஷத்தில் இங்கே எம்பெருமான் எழுதிருக்கா, கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ண வேண்டாம், உங்கள் அப்பாவுக்கு பண்ணால் எப்படி பண்ணுவீர், உங்கள் அம்மாவுக்கு பண்ணால் எப்படி பண்ணுவீர், இனிமேல் அந்த மாதிரி தான் தெளிவு பண்ணும், இனிமேல் என்னை கேட்காம என்ன எந்த தலையும் எம்பெருமானுக்கு பண்ணக்கூடாதுன்ட்டார். ஐயோ என்ன ராமானுஜா அப்படிங்கிறார். என்னது என்னது ராமானுஜா கூட்டேன்டா, என்ன ஒன்று என்னதுன்னு கேட்குறேன். இல்லை இப்போ என்ன பீடிகை, இல்லை தலிகையெல்லாம் அது மாட்டும் கிரமத்தில் நடக்கட்டுமே, அதை பற்றி இனிமேல் பேசக்கூடாது, வாயை பற்றிக்கு உட்காந்துரும், இனிமேல் நான் சொல்கிறது தான் சாப்பிட்ணும், என்னென்ன வேலைக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நான் எனக்கு தெரியும் அப்படின்னு எம்பெருமானுக்கு காலங்காத்தால் கல்கண்டு பிரசாதம். அப்படி எம்பெருமானுக்கு ரொம்ப அம்சையாக ஆகும். 7 மணி 8 மணிக்கு சுக்கு வெல்லம் எம்பெருமானுக்கு வசத்தியாக தன்வந்திரி சன்னதியில் போய் பிரார்த்திச்சு எம்பெருமான் பிரார்த்திச்சுக்கிறார். எம்பெருமானார் ஏ அவனுக்கு உடம்பு சரியில்லாம் பூர்த்து இங்கே டாக்டராக உட்காந்து என்ன கொடுத்தனும் பண்ணிட்டு இருக்கேன், எங்கே இதுக்கு தான் அவனுக்கு தனித்தனியாக ஒரு ரூம் கொடுத்துடக்கூடாது, கொடுத்தா அவன் ராஜ்யம் பண்ணின்னு உட்காந்துட்டுருக்கேங்க. எல்லா எம்பெருமான் திருவடி வாரத்தில் வந்து உட்காரு, ராஜா மாதிரி அரண்மனை இல்லை, எல்லாம் சீட்டு போட்டு வரிசையாக உட்காருன்னா உட்காந்து தான் ஒழுங்காக காரியம் நடக்கும். அவனுக்கு தனியாக ஒரு ரூம் ப்ரொவைட் பண்ணி ஒரு ஏசி ஃபிக்ஸ் பண்ணி உட்காந்தான், அவனுக்கு சந்தோஷமாக இருக்குது. எம்பெருமானுக்கு உடம்பு சரியில்லை பார்த்துக்க தெரியலையா அப்படின்னு ஒன்று பதறி போயிட்டாராம். இல்லை இல்லை இது வாரம் என்ன மருந்து கொடுக்கணும்னு சொல்லும், என்ன மருந்து, அவர் தான் டாக்டருக்கே அவர் டாக்டர், அவர் தான் எல்லா மருந்தையும் கண்டுபிடிச்சவரே அவர் தான், நீ இப்போ என்ன சொல்றியோ நான் கொடுக்குறேன் எம்பெருமானுக்கு, என் மேலே அவக்கு அபகீர்த்தியை போட்டுவிடாத அப்படிங்கிறான் பாஷ்யக்காரர். ராமானுஜர் உடனே சுக்கும் வெள்ளமும் கொடுவோம், நான் மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அதுவே போதும் அவனுக்கு அஜீர்ணம், வேற என்ன எத்தனைன்னு சொல்ல தெரியல, எல்லாத்தையும் குழந்தை மாதிரி சாட்டு தொலைச்சி விட்டான், வயசானவன் இல்லையா சாட்டு தொலைச்சிட்டான், கொஞ்சம் கொண்டு வரோம் சுக்கு வெள்ளத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சுக்கு வெள்ளம். இன்னைக்கும் 7 மணிக்கு போனால் எம்பெருமான சுக்கு வெள்ளங்களுக்கும் எல்லா வியாதியும் வரும். எப்படி குருவாயூரில் அந்த வாதத்தை நீக்கி அந்த நாராயண பட்டத்திரிக்கு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணானோ, இன்னைக்கு போகிற அத்தனை பேரும் நாராயண பட்டத்திரிக்கு தான் ரங்கன் சன்னதி வாரத்தில் 7 மணிக்கு போய் சுக்கு வெள்ளத்தை சாப்பிடுங்க, எல்லாம் தீந்து போகணும். அப்போ ஏற்பட்டதான வாழ்வை யோக்கும் ராமானுசி ராமானுசமுனி வன்மை போற்றும், அப்பேற்பட்டதான ராமானுசன், எப்பேற்பட்டதான ராமானுசன், எம்பெருமானுக்கே வைத்தியம் பண்ணக்கூடிய லெவல்ல இருக்கிற
அந்த ஸ்திதியில் இருக்கிற ஒரு பெரிய மகான். அதனால் அந்த எம்பெருமானார் திருவடியை பிடிச்சுட்டோம்னா எம்பெருமான் திருவடி தானே நமக்கு அப்படி அமையுமா. சீர்மை வன்மை போற்றும் சீர்மை, எங்கள் தூப்புள் பாதம் பிள்ளை பாதம் என் சின்னியதே. இலங்கு தூப்புள் பிள்ளையாய்ந்த பொரிய பொருளன்றியேன்னு தூப்புள் பிள்ளை என்ன பண்றார் அப்படின்னா, சுவாமி தேசிகன் பாஷ்யகார் என்னென்ன சொல்லியிருக்காரோ என்னென்ன சொல்லியிருக்காரோ என்னென்ன சொல்லியிருக்காரோ எம்பெருமானுக்கு எப்படி அப்படி அமுது செய்வித்தாரோ பாஷ்யகார், அது மாதிரி நமக்கு அமுது செய்விக்கிறாராம் அந்த கிரந்தங்களை வச்சுட்டு சுவாமி தேசிகன் பக்குவமாக கொடுக்குறார். என்னென்ன ஸ்திதியில் கொடுத்தா நன்னா இருப்பான், என்னென்ன ஸ்திதியில் கொடுத்தா நன்னா இருப்பான்னு சோஸ்திர பாடங்களில் மந்திர பீஜத்தை கொடுத்துருக்கார். 28 சோஸ்திர பாடம் அத்தனையும் தெரிஞ்சுட்டா போதும், ஒன்னே ஒன்று ஓரொன்று தானே அமையாதோ, ஒரே ஒரு ஸ்டான்ஸ் ஒரு ஸ்லோகம் அதை மட்டுமே மனனம் பண்ணாலும் உஜீவிக்கலாம், எல்லாத்தையும் தெரிஞ்சுனாலும் நன்னா இருக்கலாம், எல்லளவு சந்தேகம் இல்லை. அப்பேற்பட்டதான சீர்மை எங்கள் தூப்புள், இப்படி ஆச்சாரிய நிர்வாகம்னா இப்படி நிர்வாகம் பண்ணும், அதுதான் நிர்வாகம். பிள்ளை பாதமென் சென்னியதே, அப்படி சீராகிய வரதாரியன் என்ன பண்றான்னா தன் திருமுடி மேல அந்த எம்பெருமான் சுவாமி தேசிகனோட திருவடி வாரத்தை வச்சுட்டு இருக்காராம். வசத்தியானது லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயா முன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அந்த ரீதியில அந்த குரு பரம்பரை ரீதியில நமஸ்யாம் அரவிந்தாஷம் நாதபாவே விவஸ்திதம் சுத்த சத்வமயம் சௌரேகே அவதாரம் இவாபகம். திருவள்ளரேல புண்டரீகாட்சன் உய்யக்கொண்டார் என்பதாக தமிழில் திருநாமம். அப்பேற்பட்டதான ஆச்சாரியன்னு அவதார ரகசியம் நிகி திருவள்ளரேல ஜெயத்சேனர் என்பதாக அந்த விஸ்வசேன பரிவாரத்தில் நேற்று கஜானரை பார்த்தோம், இன்னைக்கு ஜெயத்சேனர் அவருடைய ஆச்சாரியத்துவம் பண்ணுறதற்காக எம்பெருமான் நியமித்து தாயார் காட்டிய வழியில் முதல்ல விஸ்வசேனர் அம்சார் இல்லையா தாயார், அந்த மாதிரி அந்த ரீதியில் இந்த ஜெயத்சேனர் இன்னைக்கு அவதாரம் ஆறாராம். நமஸ்யாம் அரவிந்தாட்சம் நாதபாவே விவஸ்திதம். நாதமுனிகள் திருவடி வாரத்தில் அப்படி காலட்சேபாதிகள் கிரந்தங்கள்லாம் கத்துண்டு 4000 அப்படியே கிரகிச்சுண்டு அந்த ஆச்சாரிய பத்ததியும் ஸ்ரீ வைஷ்ணவ பத்ததியும் எடுத்து செல்வதற்காக மேற்கொண்டு பிரவர்த்திப்பதற்காக ஆச்சாரியன் ஆக்கியக்கு இணங்க அவர் நிர்வாகம் பண்ணுறாராம். அப்படி வசதியான ஒரு ஆச்சாரியன் ஒரு நாள் என்னாருது, நாதமணிகள் அப்பா புண்டரீகாட்சா இங்கே வா, என் ஆம்டையா அவள் பரந்தகத்துக்கு போகணுங்கிறா, கொஞ்சம் கூட துணைக்கு போயிட்டு வாயேன் அப்படிங்கிறாராம். அடியேன் தாசன் அப்படிங்கிறார், கூட துணைக்கு போகிறார். முன்குடிமி சோழிய வம்சத்தில் பிறந்தவர் எம்பெருமான் சம்பிரதாய நிர்வாகம் ஸ்ரீ வைஷ்ணவ பத்ததியில் யாரையும் விட்டு வைக்கல, எல்லாரையும் ஒன்று சேர்த்து தான் எம்பெருமான் வந்து இந்த ஸ்ரீ வைஷ்ணவ பத்ததியை காப்பாற்றுறோம். நம்ம தான் தனித்துவம் கொண்டாடணும், தனித்துவம் கொண்டாடணும், நம்மளுடைய ஆச்சாரிய ஏத்தத்தை கொண்டாடணுமே ஒழிய பேதம் பார்க்கக்கூடாது. பேதம் பார்க்க சொல்லித்தரல எம்பெருமான் நமக்கு, தன்னுடைய ஆச்சாரியனை கொண்டாடுறது ஒரு விசேஷம்தான், அதுக்காக பேதம் பார்க்க சொல்லித்தரல. ஸ்ரீ வைஷ்ணவ பத்ததியிலே பேதம் பார்க்கக்கூடாது. சுவாமி தேசிகன் நினைச்சிருந்தானா அத்வைதமே எல்லாம் போயிருக்கும், எல்லளவு சந்தேகம் கிடையாது. அப்பைய தீட்சியர் அவ்வளோ சர்டிஃபிகேட் கொடுத்தார். ஆஹா, உன் கிரந்தங்களுக்கு ஈடே இல்லைப்பா, உன் கிரந்தங்களுக்கு ஈடே இல்லை, இப்படியே போயின்னு இருந்தேன்னா எம்பெருமான் ஸ்தாபித்த அத்வைதம் இது, நன்னா ஞாபகம் வச்சுக்கோ. சுவாமி தேசிகன் போய் பிரார்த்திக்கிறார், சுவாமி தேசிகனை விட்டு சீனியர் தான் அப்பைய தீட்சியர், சுவாமி தேசிகன் போய் பிரார்த்திச்சுக்கிறார், உனக்கு வன்மை இருக்கு நா வன்மை இருக்கு
நாவன்மை இருக்குங்கிறதுக்காக இதெல்லாம் நிரூபிச்சு நிரூபணம் பண்ணிட்டு தலையெடுத்துடாத, 300 சம்பிரதாயம் இல்லைன்னு பண்ணிடாத அப்படிங்கிற சததூஷிணியை பண்றார் சுவாமி தேசிகன். பண்ணக்கூடிய ஸ்திதி வருது, பின்னால வரும், எங்கள் மதத்தை அழிச்சுடாதேன்னு பிரார்த்திக்கிறார். அன்னைக்கு சுவாமி தேசிகன் அப்ப புரியல, அப்படியே நான் நான் என்னோட பத்ததி என்னவோ அதை தான் பிரவர்த்திக்க போறேன், நானா எதுக்கு போய் இன்னொருத்தர போய் நான் ஒம்பது கிழக்க போறேன், நிச்சயம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றார். இல்ல இல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்திதி நிச்சயம் வரும், அப்பொழுது நான் சொன்ன வாக்க கொஞ்சம் காப்பாத்தி கொடுக்கணும்னே கேட்கிறார், பிரதிக்கே கேட்கிறார். பின்னால் ஒரு நாள் என்ன ஆறுது அப்படின்னா, ரங்கபதியில அத்வைதிகளாம் வந்திருக்கா, அவளுக்கு ஈடு சொல்றதுக்கு யாராலையும் முடியல, யாராலையும் முடியல. அப்போதான் அவளுக்கு புத்தியில உரைச்சது, எம்பெருமான் பட்டர் மூலமா சொல்றார், நம் தேசிகனை அழைத்து வாரும் அப்படின்னு சுவாமி எம்பெருமானார் எம்பெருமானார் எம்பெருமானோட ஆக்யம். அந்த ஆக்யக்கு எனங்க ஏற்கனவே நம்ம ராமானுஜரை அழிச்சுன்னு இருந்தோம், அப்போதான் சம்பிரதாயத்தை காம்பாத்த முடிஞ்சது, அந்த ரீதியில் நம்ம போவோம்னு சொல்லி எல்லாரும் போய் பிரசாதத்தை கொடுத்து, இந்த மாதிரி ரங்கனோட ஆக்யம் அங்கே வந்து அந்த வாதத்தில் எங்களை இது காப்பாற்றணும்னு வர்றார். சளைக்காம 48 நாள் நடந்துட்டு இருக்கு வாதம். அப்பேற்பட்டதான ஸ்திதியை உடைய, புத்தியை உடைய, சாமர்த்தியத்தை உடைய சம்பிரதாய விசுவாசிகள், ஞானத்தை உடைய விசுவாசிகள், அதனால அவளை ஜெயிக்கவே முடியல சுவாமி தேசிகன். ஆஹா, இவ்வளவு நாள் ஆயிரத்தே. அப்புறம்தான் யோசனை பண்றது, நான் என்ன பண்றதுன்னு புரியலையே அப்படின்னு போய் ஆத்துல போய் உட்காந்து தியானம் பண்ற. ரங்கா, நீ நினைச்சாலுடைய இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வராது, நீ என்ன எங்கள்கிட்ட இருக்க போறியா, இல்ல அந்த சம்பிரதாயக்காரா உன்னை வச்சுக்கணும் தீர்மானம் பண்ணிட்டியா, பாஷ்யக்காரர் அங்கேருந்து கொண்டு வந்து எங்க போட்ட, கட்டிலோட கொண்டு வந்து திருக்குறுங்குடியில கொண்டு வந்து போட்டியே திருவனந்தபுரத்திலேருந்து, இன்னைக்கு நீயும் அந்த ஸ்திதிய பண்றியா, அவன் படுத்து கிடந்தான் அந்த மாதிரி பண்றான், இங்கே நீயும் போகசயனத்தில் படுத்துட்டு அதே காரியத்தை பண்ணிட்டு இருக்கியா, இப்ப எங்களுடைய கைங்கரியும் உனக்கு வசத்தியா தெரியலையான்னு கேட்கிறார் சுவாமி தேசிகன். எங்களுடைய கைங்கரியும் உனக்கு வசத்தியா தெரியலையா, இல்லை எனக்கு வாதம் புரிய தெரியலையா, ரெண்டுக்குள்ள ஒன்று சொல்லுங்கிற, எனக்கு வாதம் புரிய தெரியலையா, சைவ தர்மத்தை நிர்தானம் பண்ண தெரியலையா, எங்கள் கைங்கரியும் உனக்கு பிடிக்கலையா கேட்டர், கோபம் வந்துருத்து. அதுக்கு மேல எம்பெருமானால வாயே திறக்க முடியல, வாயே திறக்கல, வாயை திறந்தா அபசாரம் ஆயிடும், அதனால வாயே திறக்கல, ரங்கராஜா வாயை பொத்தின்னு இருந்தோம், ஏதோ ஒன்று நீயே யோஜனை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். ஆத்து கிளம்பிட்டார், உன் சன்னதியில தான் நடந்துட்டு இருக்கு இந்த காரியம், உனக்கு தெரியாம இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டார். ஆத்துக்கு வந்த உடனே ஆழ்வாரையும் பாஷ்யக்காரையும் மனசில் தியானம் பண்ணிட்டு, எப்படி இருந்தாலும் நான் ஜெயிச்சே ஆகணும், என் ரங்கனை என்னால் விட்டு தர முடியாது, எனக்கு ஏதாவது ஒரு வழியை காண்பீங்கோன்னு அப்பதான் பிரார்த்திக்கிறார். உடனே பாஷ்யக்கார், யோஜனையே பண்ணாத, 100 தூஷணைகள் வருது வரிசையா, மனசுல வரும், உட்காந்தா மனசுல வரும் உனக்கு, நீ எழுது, நீ அதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லு, அத்தனைக்கும் வரும் உனக்கு, அதை கொண்டு போய் எங்க ஆரம்பிச்சேன்னா அவெல்லாம் வாயை பொத்தின்னு அப்படின்னாரான். சத தூஷணி, 100 தூஷணைகள், அவள்கிட்ட வந்து ஒரு பகுதி பகுதியா சுவாமி தேசிகன் வந்து வாசிக்கிறார். ஒரு ரெண்டு நாள் ஸ்திதி பார்த்துட்டா, இதுக்கு மேல விட்டா சுவாமி தேசிகனை ஜெயிக்கிறதுக்கு நம்மளால முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படியே சரணடைஞ்சுட்டானா தேசிகன் திருவடி வாரத்துல, எங்களையும் ஸ்ரீ வைஷ்ணவளா ஏத்துக்கிறது, ஆனா இந்த சம்பிரதாயத்தை காப்பாத்துறது அப்படின்னு சரணடைஞ்சுட்டான். சரணடைஞ்சா என்ன பண்ண முடியும், ரட்சணம் தான் பண்ணும். சததூஷினி சொன்னாரே தவிர சுவாமி தேசிகன் 80 தான் எழுதினாராம், அதுக்கு மேலே எழுதுறேன், அதுக்கு அடுத்த 20 கண்டனங்கள் எழுதியிருந்தானே சம்பிரதாயமே இல்லாமல் போயிருக்கும். அந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம் இல்லாமல் பண்ணக்கூடாதுங்கிற எனக்கு வந்து உங்கள் சம்பிரதாயத்து மேலே விரோதம் கிடையாது, நீங்கள் எங்கள் இடத்துல ஆக்கிரமிச்சு எங்களை வழி நடத்த விடாமல் வழியில் தடைகளை கொண்டதுனால நாங்கள் இதை பண்ணோம், அதனால அப்படி பெருங்கருணி சீர்மையன் அப்பேற்பட்டதான சுவாமி தேசிகன், சுவாமி தேசிகனோட
அந்த ஸ்திதி என்னாச்சு அப்படின்னா, நமஸ்யாம் மரமிந்தாஷம் நாத பாவே விவஸ்திதம் சுத்த சத்தமயம் சோரே அவதாரமிவாபரம். சுவாமி தேசிகன் எப்படி காண்பிச்சு கொடுத்தாரோ, எப்படி நிர்வாகம் பண்றாரோ, அதே ரீதியில ஏற்கனவே பூர்வாச்சாரியெல்லாம் பண்ணியிருக்கா, அந்த ரீதியில தான் சுவாமி தேசிகன் மிக்கல தன்னுடைய ஸ்திதியை மீறாம தான் பண்ணார். இது என்னாச்சு, உய கொண்டார போய் எங்க ஆத்துக்கு போய் பார்த்துட்டு வான்னு அமிச்சார். புண்டரீகாட்சர் கிளம்பினார், அவாத்துக்கு போனார், ஆண்டியாலத்துக்கு போனார். ஆயிருந்தாலும் ஆச்சாரிய பத்தினி இல்லையா, அந்த விசுவாசத்தோட போனார், துணைக்கு போனார். அவ யாருன்னு புரிஞ்சுட்டா, பார்த்தாவே சொரூபம் தெரியும், அதனால யாரும் புரிஞ்சுனால ரேழியில உட்காந்து சாப்பாடு போட்டார். வந்துட்டேர் அவளை விட்டாச்சு, மாமியை விட்டாச்சு, திரும்பி வந்தாச்சு, திருவடி வாரத்தில் சேர்ந்தாச்சு. மறுநாள் காலசபத்துக்கு வந்தேர், என்னடா நல்லா நடந்தது எல்லாம், ஓ ரொம்ப நல்லா நடந்தது, ரொம்ப நல்லா நடந்தது அப்படின்னா, கூட துணைக்கு போனவெல்லாம் கசுமுசு கசுமுசுன்னு பேசுறா, என்னாச்சு அப்படிங்கிறார். இல்லை சுவாமி, அது எங்கள் வாயால் சொல்ல முடியாது, நன்னா இருக்காது, வேண்டாம், அது ஆச்சார அபச்சாரமாக ஆயிடும், அதனால் க்ஷமிக்கிறது அப்படின்ட்டான். அப்போ ஏதோ நடந்திருக்கு, யோக சித்திகரர் இல்லையா, எம்பெருமானே நேர தரிசிக்க கூடியது, இதெல்லாம் சின்ன விஷயம். அப்படி ஒரு நிமிஷம் கண்ண முடியும்னா என்ன நடந்துன்னு தெரிஞ்சது. ஐயோ சுவாமி, உமக்கா இந்த நிலை ஏற்பட்டது அப்படிங்கிறார். என்ன நிலை ஏற்பட்டது எனக்கு, எங்க உட்காந்து வச்சு உமக்கு சாப்பாடு போட்டான்னு கேட்கிறார், எங்க உட்காந்து ஆஹா சாப்பிட்டீர் அப்படின்னு கேட்கிறார். என்ன சொல்றீர், என்ன சொல்றீர் ஆச்சாரன் பார்த்து கேட்கிறார், என்ன சொல்லிட்டீர் அப்படிங்கிறார். ஆமாப்பா, உன்னை எங்க உட்காந்து வச்சு சாப்பாடு போட்டா, எங்க உட்காந்து சாப்பிட்ட சொல்லு அப்படிங்கிறார. ஆச்சாரியன், ஆச்சாரியன் சம்பந்தம் உள்ள இடத்துல தான் சாப்பிட்டேன், அது எப்படி பராணமாகும், அது எப்படி தோஷமாகும், ஆச்சாரியனோட சம்பந்தம், ஆச்சாரியனோட பார்வை எவ்வளவு வசத்தினா அம்மாக்கு ஈடு, ந தெய்வம்ங்கிற மாதிரி தெய்வமே பித்ரே பிரம்மோபதேஷமே குரவே தெய்வதாயச்சான்னு, அந்த குரவே தெய்வமாக தான் நாங்கள் பார்க்க கத்துன்னு இருக்கோம். அப்பேற்பட்டதான உன்னதமான ஸ்திதி, இதை விட எனக்கு என்ன பாக்கியம் கிடைக்கணும். ஆச்சாரியா என்ன போட்டிருக்கா, பழையது போட்டிருக்கா, சாதாரண சோறு கூட போடல, பழைய சோறு போட்டிருக்கா. பாகவதாளுக்கெல்லாம் பழசு போடக்கூடாது, ஏன்னா அந்த ஸ்திதி போயிடும், உபாசனை போயிடும். பெரியவாள்லாம் பழையது சாப்பிட மாட்டா, சின்னவாளுக்கு தான் போடுறது, ஏன்னா அதில் வந்து சத்து ஜாஸ்தி. பழையதுன்னா நீக்கிறது இல்லை, தூக்கி கொட்டுறது இல்லை, அதில் சத்து ஜாஸ்தி, கழுநீர் இருக்கே சத்து ஜாஸ்தி, அதனால தான் பசுக்கு கொடுக்குறோம். நல்லதெல்லாம் மனுஷன் சாப்பிட மாட்டான், அதில் எல்லாம் சந்தேகம் இல்லை, அதான் காரணம். வேற என்ன, பழையது சாப்பிட்டான்னா இந்த அதோட ஆகர்ஷத்தினால இந்த புத்தி ஸ்திதி போயிடும், தபஸ் பண்ணுற ஸ்திதி போயிடும், அதனால்தான் பெரியவாள்லாம் சாப்பிட்றது இல்லை. அதில் சத்து ஜாஸ்தி, சத்து ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நமக்கு வந்து மற்ற குணங்கள்லாம் வர ஆரம்பிக்குமேங்கிறதுனால பெருமா பெரியவாள்லாம் நிஷ்கரிக்கிறா. வேற ஒன்றும் இல்லை, மற்றபடி குழந்தைகளுக்கு குடும்பம் காலங்காத்தால் பழையது ஆகாரம்தான் கொடுன்னு ஸ்திதி. இங்கே பழையது சாப்பிட்டு வந்திருக்கார், எப்படி சொல்கிற அதை கொண்டாடுறா பாருங்க, ஆச்சாரிய பிரசாதம், ஆச்சாரியனோட சம்பந்தம் இருக்கிற இடத்துல சாப்பிட்றது அவ்வளோ வசதி, கொண்டாடுறாருங்க. ஆச்சாரியா எனக்கு இதை விட என்ன பாக்கியம் வேணும் அப்படிங்கிறார். இல்லடா இல்லடா, என்னை உய்ய கொண்டையே, அதனால உய்ய கொண்டார்னு திருநாமம், என்னை உய்ய கொண்டாயே அப்படிங்க அப்படியே அவாறு அனுச்சுட்டாரான். ஆஹா, என்னடா அது, உன்னை ஹிம்சா பண்ணியிருக்கா, உன்னை அவமானப்படுத்தியிருக்கா, அது எவ்வளோ உச்சிஷ்டமாக சொல்றியேடா, இவ்வளோ உச்சிஷ்டமாக யாரால சொல்ல முடியும். அடியன் திருப்பி திருப்பி தேவல் தான் தப்பு பண்றது, அது உச்சிஷ்டம்தான், வசதி தான் அது, எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆச்சாரியனோட சம்பந்தம் இருக்கிற ஆத்துல ஒரு துளி ஒரு பருக்க கரைச்சா கூட அது வசதி தான், அவளோட சம்பந்தம், அவளோட பார்வை, அவளோட திருஷ்டி, அவளோட பேச்சு, அத்தனையும் வசதி சுவாமி. எங்களுக்கு அப்படின்னா எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா தேவல் ஒன்று, எல் ஆச்சாரியத்துல எல்லளவு குறவும் தேவல்கிட்ட பார்க்க முடியாதே, அப்படின்னா அதுக்கு தகுந்த விசுவாசம்னா எங்கள்கிட்ட இருக்கணும். அப்பேற்பட்ட சிஷியனா இருக்கிறதுல தேவல் சொல்றதுனால நான் நல்ல சிஷ்யன் தெரியறது சொல்றார், தேவல் சொல்றதுனால நான் நல்ல சிஷ்யன் தெரிஞ்சுட்டேன். அப்பா இதுவே எனக்கு அகோபாகியம், அகோபாகியம், அகோபாகியம் அப்படி புல்லாகிதம் அடைஞ்சாராம்.
அந்த ரீதியில் இந்த புண்டரீக ஆட்சருக்கு உய்யக்கொண்டார்னு திருமாவம் வந்தது. அது மட்டும் இல்லை, இந்த புண்டரீகாட்சன்னா எம்பெருமான் எப்படி புண்டரீகாட்சனாக இருக்கானோ அதே மாதிரி அவர் கண்ணு அவ்வளோ அழகா. இந்த பார்வை பார்வை ஒன்றே போதுமேன்னு ஒரு பாட்டு நல்லா பாடுவா, எனக்கு வரல ராகம், பார்வை ஒன்றே போதுமேன்னு பாடுவா. அந்த மாதிரி புண்டரீகாட்சன் செந்தாமரை கண்ணன்னு தாயா சொல்றா இல்லையா, அந்த ரீதியில செம்மைய அழகா ரொம்ப அழகா இருக்குமா அந்த கண்ணு. அப்பேற்பட்டதான ஸ்திதி அவர் அனுபவம் என்னன்னா எப்ப பார்த்தாலும் இந்த யாதவன் மாதிரியே அனுபவம் அவருக்கு. அதனால அவரை புண்டரீகாட்சன்னு கூட்டாளா. அப்பேற்பட்டதான புண்டரீகாட்சர். அதோட இல்லாம இவர் ஏன் கிருஷ்ணனுக்கு அப்படி சாமியப்படுத்துறா அப்படின்னா, அந்த யாதவ குலம், யாதவ குலத்துல என்னது கம்சன் வந்தான், கம்சனை அழிக்கிறது கிருஷ்ணன் பிறந்தான், கிருஷ்ணன் கம்சனை துவம்சம் பண்ணி ஹதம் பண்ணியாச்சு. அடுத்தது ராஜ்யம் கிருஷ்ணன் கையில, மதுரையோட ராஜ்யம், மதுராபுரி அரசனாக எம்பெருமான் அப்படி முடிசூட்டுக்க வேண்டும், இதான் நியதி. ஆனா என்ன பண்ணா எம்பெருமான், ஆஹா எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம் இந்த ராஜ்யம், உக்ரசேனரே வாரும், நீர்தான் ராஜர், உக்ரசேனே இது உமது ராஜ்யம், எனக்கு வேண்டாம் சுவாமி நீரே வச்சுக்கும் அப்படின்னு எம்பெருமான் என்ன பண்றானா அவருக்கு முடிசூட்டுறாராம். உக்ரசேனர் கேட்கிறார், என்னடா கிருஷ்ணா நீ தாண்டா ஜெயிச்ச, நான் எப்படா அதுல போய் உட்கார்றது, எனக்கு மனசு வரமாட்டேங்கிறது. இல்ல சுவாமி எங்களுக்கு யயாதியோட சாபம் இருக்கு, உங்களுக்கு சிம்மாசனம் கிடையாது, யாதவ குலத்துக்கு சிம்மாசனம் கிடையாதுன்னு யயாதி எங்களுக்கு ஒரு தடவை சாபம் கொடுத்துட்டான், அந்த சாபத்தை நான் மீறலாமா, அவர் நினைச்சிருந்தான்னா எம்பெருமான் நினைச்சிருந்தான்னா ராஜ்யாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கலாம், ஒரு பெரிய ராஜனா ஆயிருக்கலாம், யுவராஜன் தான் அவன், எல்லளவு சந்தேகம் இல்லை அவன் யுவராஜன் தான், அவன் நினைச்சிருந்தா பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கலாம், ஆனா யயாதியோட சாபத்தை காப்பாத்தணுமே, ஒரு பிராமணன் கொடுத்தானா சாபமோ நல்ல வஸ்துவோ அதை ரஷணம் பண்ணுமோண்ணா. எம்பெருமா என்ன பண்றான், பொதுவா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், நல்லதை காப்பாத்துவோம், பெரியவா சொன்னா நல்லது சொன்னானா நல்லதை காப்பாத்துவோம், அவ சொன்னது வேண்டாத சொன்ன அதெல்லாம் ஏதோ சொல்லிட்டேன் தெரியாம விட்டுட்டு போனா போறது, கொஞ்சம் ஜனராசிட்டி இருந்தான் இல்லாட்டா அவன் மனுஷனானே இவ்வளோ பெரிய மனுஷன் போய் வெய்வாள் அப்படிலாம் இப்படிலாம் சாபம் கொடுப்பேன்ல, அது அதனால நான் அவன் போக்கே வேண்டாம், அவன் பக்கத்திலே தலையெடுத்து வைக்க மாட்டேன், அவன் என்ன நல்லவனா இருந்து எனக்கு என்ன வேணும் அப்படிலாம் நம்ம நிஷ்கரிக்குவோம். ஆனால் இங்கே எம்பெருமான் காமிச்சு கொடுக்குறான், அவன் சாபம் கொடுத்துட்டான், அவன் கொடுத்த சாபம் இல்லேன்னு பண்ணக்கூடாது, அதனால எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம் நீரை ஆண்டுக்குங்கிறானா. அந்த ரீதியில் நாதமுனிகள் என்ன சொல்லியிருக்கார், எனக்கு அப்புறம் நீதாண்டா இந்த சம்பிரதாயத்தை ரஷணம் பண்ணணும் அப்படிங்கிறாரா, இல்லை சுவாமி வேற ஒரு திருவள்ளம் பத்தனும் அப்படி இல்லை அப்படிங்கிறாரா. ஆமாம் வாஸ்தவம் என் திருவுள்ளத்தில் இருக்கு, இருந்தாலும் அது நல்லது இல்லை, அதனால நீ சம்பிரதாயத்தை நிர்வாகம் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான். சுவாமி திருவுள்ளம் என்னவோ அதை நான் பண்ணுவேன், அத்த முதல் திருவுள்ளத்தை சொல்கிறது அப்புறம் அது வேணுமா வேண்டாமாங்கிறது யோஜனை பண்ணலாம் அப்படிங்கிறார். இல்லை என் பேரன் வரப்போறான் ஆள வந்தார் என்பதாக ராஜ்யம் ஆளப்போறான் எம்பெருமான் என்கிட்ட சொல்லிட்டான், அவன் ஆச்சாரியத்துவத்தில் பெருசா நிர்வாகம் பண்ண போறான் சொன்ன, அதை காப்பாத்தி கொடுக்கணும், இப்போதைக்கு நீ தானே இருக்க, என் பேரன் இப்ப எங்க தலையெடுக்கிறது அப்படிங்கிறாரா. இல்ல சுவாமி இது உம்ம சொத்து, இது உம்ம குலதனம், இந்த சம்பிரதாயம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் உம்ம குலதனம், அதனால நான் ரட்சணம் பண்றேன், இதை பிற்காலத்தில் தரையங்கிறார். அவரோட பிற்காலத்திலையும் முடியல, அதை மனக்கால் நம்பிகிட்ட கொடுத்து பூர்த்தி பண்ணிக்கிறார். அந்த ரீதியில் புண்டரீகாட்சர் உய்யக்கொண்டார் என்பதாக ஆச்சாரிய அனுபவம். நீலாதுங்கஸ்தனகிருதி சுத்த உத்மாய கிருஷ்ணம் பாராத்தியம் சம்ஸ்ருதி சிறப்பாவை பல்வதியும் இசையால் பாடி கொடுத்தால் நெப்பா மாலை பூமாலை சொடி கொடுத்தாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதியின்ற இம்மாயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பார்த்தோம் இன்னைக்கு சூடி கொடுத்த சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாகு. சூடி கொடுத்த அந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணணும், எம்பெருமான மனசுல தியானம் பண்ணணும், ஊருக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும், நாமளும் நல்ல நிலையில இருக்கணும் என்பதை மட்டும் இல்ல, மலர் மாலையும் தான் சூடி சூடி கலைந்து கொடுத்தா இல்லையா ஏன் அப்படின்னா அவத்தோட பண்ண அப்படின்னா
அந்த துளசி மாலை புஷ்ப மாலையெல்லாம் என்ன பண்ணா பெரியவர் அப்படி தொடுத்து வச்சிருப்பார். தொடுத்து வச்சவன ஐயோ குத்துறதே, கையில எடுக்கச்சே குத்துறதே, காம்பு இருக்கும், துளி துளி காம்பு இருக்கும், ஐயோ குத்துறதே. அதுக்காக என்ன பண்ணுவா அப்படின்னா கிள்ளிட்டு, புஷ்பத்துல கூட வெரைட்டி உண்டு சில, அதை பார்த்து அந்த நேர்த்திய சரி பண்ணி அதுக்கு தான் பார்த்துட்டா. எதை கண்ணாடியில போட்டு காரை போனும் கண்ணாடி கை லிப்ஸ்டிக் எல்லாத்தையும் போட்டுட்டு கண்ணாடியை போய் பார்க்குற விஷயம் இல்லை. அது எப்படி இருக்கும் தினவடங்கா தோல்ல போ பக்கத்தில் ஆசிரத ரொம்ப மென்மையாக இருக்குமா தொட்டாவே எப்படி எப்படி இருக்கும்னா, அவன் திருவடி எப்படி இருக்கும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரும் பூமி தேவியும் அப்படி ஒரு திருவியை பண்ணி போகிறதான். அப்பேற்பட்டுதான மென்மை அந்த மென் பல பாதமா, அதனால அதை சூடி சூடி பார்த்துக்கிறான். மார்பில் என் தாயா இருக்காளே, எங்கள் அக்கா இருக்காளே, அவளுக்கு உறுத்த போகிறதே வந்து இப்படி குண்டா வந்து கீழே முடியணும். அது பார்க்கறதுக்கு ஒரு பத்திரம் மாதிரி இருக்கணுமா, அப்படிதான் ஜுவாலை எறியணும். அதுதான் நல்ல ஜுவாலை. நம்மளை என்ன நன்னா தெரிய பெருசு பண்ணா தி 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 தின்னு எரியும், புகையெல்லாம் வரும், புகையே வரக்கூடாது. எந்த தீபத்தில் புகை வரலையோ அதுதான் வசத்தியான தீபம். தீபத்தை அப்படிதான் ஏற்றணும், புகை வராமல் தான் ஏற்றணும் தீபத்தை. அப்படி தூண்டி விட்டு எரிஞ்சோம்னா அது பார்த்தோம்னா அந்த காத்துல ஆறு வாடும். ஆறு வாரச்சு எப்படி இருக்குன்னா இப்படி அழகா ஒரு பத்திரம். எம்பெருமானுக்கு இது ஒரு ஆபரணம் கூட சாத்துவா வட்சஸ்தலத்துல. அப்ப இப்ப சுடற்கொடியே சுடற்கொடி, அதான் அதுதான் எம்பெருமான் ஆபரணமா ஆபரணமாவும் சாத்திக்கிறான். அப்படிதான் இருக்கணும் சுடர்னா. அதெல்லாம் அதனால என்ன பண்ணும், வெளிச்சம் வரும், ஹிம்சை இருக்காது அந்த சுடர்னால. பயப்பட வேண்டாம், எதுவும் ஆகாது. அப்பேற்பட்டுதான ஒரு சுடர், சுடற்கொடியே அதான் சாதிக்கிறார். தொல்பாவை பாடு அருளவல்வலையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதின்ற இம்மாற்றம். பாடி அருள வல்வலையாய் அப்படி விதவிதமா வலை தரலாம். எப்பேற்பட்ட வலை அப்படின்னா பரிசுக்கா கொடுத்துருக்கா. ஆஹா குழந்தை என்னமா பாடியிருக்க, நீ என்னமா பாடியிருக்க, ஒவ்வொரு ஆத்துலையும் ஒவ்வொரு நாளும் 30 நாளும் பாடின்னு போறாளோ, ஒவ்வொரு நாளும் வச்சு கொடுக்குறா. அம்மாடி குழந்தை ரொம்ப நல்லா பாடுறிய, நீ ரொம்ப நல்லா பாடுற, இந்த வலையில கையில போட்டுக்கோ, இந்த வலையில கையில போட்டுக்கோ. இது எப்படி இருக்கு, அவர் பாடுற கானத்துக்கு ஏத்த மாதிரி ஒலி எழுப்புறதான். பல்வலையாய் அப்படி அப்படி சல் சல் சத்தம் கேட்கும். இன்னைக்கு சீமந்தம், சீமந்தத்துக்கு கண்ணாடி வலை போடுவா, அது நல்லா சல் சல்னு சத்தம் கேட்கும். அந்த சல் சல் சத்தம் உள்ள குழந்தைக்கும் கேட்கணும். அது அப்பப்போ அது முழிச்சு கேட்கும், ஏதோ சத்தம் கேட்கறது வெளியே, அப்ப என்னென்ன நடக்கிறது வெளியே முன்னிச்சு கேட்குமா. இந்த சத்தம் இன்னும் அது மட்டும் இல்லை, தேவையில்லாததெல்லாம் வெளியே விரட்டும். உள்ளுக்குள்ள ஏதாவது வந்ததுன்னா அந்த துஷ்ட தேவதைகள்லாம் இதான் வந்ததுன்னா, இதர தேவதைகள் தான் வந்ததுன்னா இந்த சத்தம் வந்து வெளியே விரட்டிடுமா. அதுக்கு தான் போட்டுக்கிறது நம்ம அன்னைக்கு ஒரு நாள் போட்டுன்ட்டு. இதெல்லாம் ஃபேஷன் இல்லை, அவ்வளோதான். அதுவா உடஞ்சு விழறவரை எடுக்கப்படாது. பெரிவாளோட அனுகிரகம் எப்படி இருக்குன்னா இதெல்லாம் உடையிறவரே கரெக்டாதிரி, உடைய உடைய பொறுக்கி போடுவா. பார்த்து பெரிவாலும் பார்த்துப்பா, அந்த ஆற்றுல பெரிவாலும் மாமியார் மாமனார் நாங்களாம் செய்ய மாட்டோம் உட்காந்துன்னு இருக்கிறதுல, எங்கேயா வலை உடஞ்சுன்னா பார்த்து மாடி வலை உடையாம கொஞ்சம் பார்த்துக்கொடி, வலை உடையாம பார்த்துக்கோடி. அது என்ன தங்கமா வைரமா முத்தமா மணி பொண்ணா, அந்த சல் 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 சல்னு சத்தம் கேட்டுட்டே இருக்கணும். அந்த கேட்க 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 இந்த குழந்தைக்கு ஹியரிங், இன்னைக்கு இங்கிலீஷில் சொன்னாதான் அதெல்லாம் புரியும், அந்த ஹியரிங் அவேர்னஸ் வரும். அதெல்லாம் நீ அது தெரிஞ்சதுதான். இன்னைக்கு டாக்டர் போ, டாக்டர் பார்த்துட்டு அது குழந்தைக்கு அவேர்னஸ் வரும். இதான் அவன் மியூசிக் கேளுங்களேன், இன்னைக்கு டாக்டர் சொன்னால் மியூசிக் கேளுங்களேன். அன்னைக்கு சீமந்தத்துக்கு வீணை, வீணை காணம் தெரியாமையா வச்சிருக்கா. நம்ம பெரியவாள்லாம் எந்த பழக்கத்தை நம்ம பெரியவா தெரியாம வச்சிருக்கா, சீமந்தத்துல வீணை வாசிக்கணும். அது அந்த காலத்துல ஏதோ பண்ண, அதெல்லாம் வேண்டாம், சிம்பிளா முடிச்சுட்டு எல்லாருக்கும் கொட்டிக்கிறதுக்கு விதவிதமா கொடுங்க. அதுவும் எது எது உடம்புக்கு ஆகாதோ அதெல்லாம் வரிசையா பஃபே நல்ல சிஸ்டத்தை நம்ம ஆரம்பிச்சு வச்சிருக்கோமே. ஹரே ராம ஹரே கிருஷ்ணாலாம் அவன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுன்னு வந்து நிக்கிறான். அவனுக்கு யார் சொன்னா, அவன் பழக்கத்தை தூக்கி போடுன்னு அவனுக்கு யாரை சொல்றா. பிரஜபூமியில என்ன பண்ணுவீங்களோ அதை பார்த்து பண்ணணும், அதை கிருஷ்ணனுக்கு எது ஓகக்குமோ அதை நான் பண்ணணும், கோபியர்கள் என்ன பண்ணாலோ அதை நான் பண்ணணும். அவனுக்கு இருக்கிற அறிவு இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிற்கிறோம், எல்லாத்தையும் அவன் வந்து சேவிக்கிறான். ஐயோ ஸ்ரீ வைஷ்ணவாலா நீங்களா, ஸ்ரீ வைஷ்ணவாலா என்ன பாக்கியம், என்ன பாக்கியம், என்ன பாக்கியம் அப்படிங்கிறான். நம்ம ஏன் ஸ்ரீ வைஷ்ணவா இருக்கோம் தெரியாது, ஒன்னே ஒன்று தெரியும், திருமணத்துக்கிறது மட்டும் தெரியும். அது ஒன்று வெளியே போச்சு, நான் டப்புன்னு அழிச்சிட்டு போடுவோம், அவ்வளோதான் சரியா போச்சு. ஆற்றுல களம் ஆற்றுலே இந்த வாசலில் வெடிக்கச்சு அப்படி, அது அம்மா வேர்வை கொட்டிதா வெளியே வந்துதா அழிஞ்சு போச்சு.
நம்மளும் அது ஒரு பெருமையாக சொல்லுவோம். அவன் என்ன பண்ணான், இது அவன் இன்னைக்காக அவனா கவனிச்சுட்டானா, இதே ரெகுலராக ப்ராக்டிஸாக பண்ணிட்டான். அதே அவன் ஆற்றில் இருக்கச்சே எல்லாம் பண்ணுவான். ஆற்றில் அப்போ என்ன, வெளியே போனால் எதையும் ஃபாலோ பண்ண மாட்டான். இதுதான் நிதர்சனம். அந்த மாதிரிலாம் குழந்தைய வளர்க்கக்கூடாது. குழந்தைய பார்த்து 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 வளர்க்கணும். சுடி கொடுத்த சுடர் கொடியே, அதனால தான் இங்கே பார்த்து பார்த்து சொல்கிறார் உயர்கொண்டர். இல்லை அதெல்லாம் தான் ஆச்சாரிய பரம்பரை. இவை இவர்களெல்லாம் தான் பாவைகளாக தாயார் எழுப்புறான். நப்பின்னு எழுப்புறாளே, யார் எழுப்புறா அப்படின்னா, ஆண்டாள் எழுப்புறாரு. யார் எழுப்புறான்னா, இந்த மாதிரி ரிஷிகளை, இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் தான் பாவைன்னு கூப்பிடுறான். அதில் நம்மளையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறா கூட, அதனால ஒரு பாக்கியமா அது. வேங்கடவர்க்கு விதி என்ற எம்மாற்றம். அந்த திருமலேசன், திருமலேசனை தவிர மாடினருக்கு பேச்சுப்படியில் வாழகில்லேன் மன்மதா அப்படின்னு மன்மதன்ட்ட சொல்றான். எங்கேயான்னு ஜாதகம் பார்த்து நல்ல ஜாதகம் பொருத்தி விட்டுறாதரா, எம்பெருமான்ட்ட என்ன பொருத்தி விடு. ஏன்னா நீ நீருண்ட மேகங்கள்லாம் அங்க அப்படி சுத்தின் இருக்கு. வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்களே அப்படின்னு சொல்ற, அதனாலதான் வையத்து வாழ்வீர்கள் தாயார் அப்படிதான் பதம் போடுறான். வேங்கடத்தை பதியாக வாழ்வீர்கள் அப்படின்னு கூப்பிடுறா தாயார் ஆண்டாள். அந்த மேகங்களை அச்சேதன வஸ்து அதை அப்படி வசதியாக கொண்டாடுறா. ஏன்னா அவ்வளோ ஞானம் இருக்கே, அந்த வேங்கடத்தில் போய் நிற்கணும்னு உங்களுக்கு ஞானம் இருக்கு இல்லையா, அதனால உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, அந்த வர்ஷிக்கிறையில தீர்த்தத்தை கொண்டு போய் வர்ஷிக்கிறையில எங்கள் ஆச்சாரியன் ஆழ்வார மாதிரி இருக்கிறே, நம்மாழ்வார மாதிரி இருக்கிறே அப்படி வர்ஷிக்கிறையில எங்கள் ரிஷி புங்கர் இருக்க, யார் பராசர வியாச அம்பரீஷ பராசர அப்படின்னு பக்தியை ஞானத்தை போட்டுற ஒரு ஆச்சாரிய பரம்பரை மாதிரி இருக்கிறே கார்மேகங்களேன்னு தாயார் கொண்டாடுறானாம். வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அம்மாடி கோதனாச்சியாரே, எங்களையும் அதில் சேர்த்துக்கொடி, உன்னோடு இந்த கோஷியில் எங்களையும் சேர்த்துக்கோ, நாங்களும் வரோம். அப்படி எம்பெருமான்கிட்ட போய் எங்களையும் சமர்ப்பி அப்படி தாயாரை முன்னிட்டு ஏழுறாராம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிருஷ்ணோ பார்க்கடல் வையத்து என்ற பரவழிபாடியினையும் நாம் பாலுண்ணும் நாட்காலே நீராடி மையிட்டுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்தோம் தீக்கரளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டி உயிமாறி ஒந்தேலோரம்பா வாய் வாசுதேவ கிரக சாட்சாத் பகவான் பூதபாவன ஜனிஷதி தத் பூஜார்த்தம் சம்பவஸ்து சுரஸ்திரிய ஸ்ரீமத் பாகவதம். வையத்து வாழ்வீர்கள் வசத்தியான பதம், விட்டுட்டு போகவே முடிய மாட்டேங்கிறது அடுத்த பாசுரத்துக்கு. அம்மாடி நீங்கள்லாம் என்ன வந்திருக்கேன்னா, தேவலோகத்திலேருந்து வந்திருக்கேள். தேவகாரியம் யாரு, தேவனே தேவனாவான், அவன் ஒத்தந்தான் தேவன், வேற யாரும் இல்லை. தேவாதிராஜன் தேவதா சர்வபூமன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்டாயின் யாரு, தேவாதிராஜன் வரதராஜன் தான், வேற யாரும் தேவன் இல்லை, மற்ற யாரும் இல்லை. அவனுக்காக நீங்கள்லாம் வந்த தேவதைகள் இப்படி சாதாரண சேதனர்கள் இல்லை எழுப்புறான். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து இப்படி அறிவு இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, எப்பேற்பட்டதான குலம் உங்கள் குலம் ஆய்குலம். வசத்தியான சுக்கராச்சார் தேவகுரு இருக்கிற இடம் இது. அப்பேற்பட்டதான வசத்தியான ஸ்திதி, ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஸ்திதியில் இருக்கிற நீங்கள் இங்க ஆய்ப்பாடிக்கு வந்திருக்கேள். சாதாரண சேதனர்கள் இல்லைன்னு எழுப்புறானாம். பூபாரத்தை ஒழிக்கிறதுக்காக எம்பெருமான் வந்திருக்கான். அவனுக்கு முதல்ல சுசுருஷ பண்ணி அவனை நம்மளும் உஜீவிச்சுண்டு அவனையும் அப்படி கொண்டாடணும். கொண்டாடுறதுக்காக நம்ம ஒரு கைங்கரிய கொடுத்தாலே தேவதைகளுக்கெல்லாம் கிடையாது. நம்ம பெருசா நினைச்சுட்டு இருக்கோமே, சொர்க்கத்துக்கு போகலாம் சொர்க்கத்துக்கு போகலாம் எல்லாம் சொல்றேன், சொர்க்கத்துக்கு போனால் ஜாலியாக இருக்கலாம், என்ன ஜாலியாக இருக்கலாம், எல்லா ஜாலியும் இந்திரன் அனுபவிப்பான் நம்ம பார்க்கலாம், அவ்வளவுதான். எல்லா ஜாலியும் எல்லா சௌக்கியத்தையும் இந்திரன் அனுபவிப்பான், பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். நமக்கு எதுவும் கிடைக்காது. ஏன் நமக்காக ஒன்றும் உணர்வு இருக்காது. ஏன்னா பசி இருக்காது, தூக்கம் இருக்காது, தாகம் இருக்காது, எதுவுமே இருக்காது. இதான் இருந்தால் தானே பிரக்ஞை வர்றதுக்கு, எதுவுமே இருக்காது. மரமா ஜடக்கட்டையா தான் இருக்கணும், அடிபட்டா வலிக்காது.
அடிபடாது, அடிபட்டாலும் வலிக்காது. அப்படி சர்க்கரையில் ஒரு பதார்த்தம் கொடுத்தாலும் இனிக்காது. விதவிதமாக கொடுப்பா, இங்கே வச்சுருப்பா, அது நமக்கு வராது. அங்கே தேவரெல்லாம் போயிட்டோமோண்ணா, தேவலோகத்துக்கு போயிட்டோமோண்ணா, ஹவிஸ் மூலமாக சமர்ப்பிப்பா. ஐயோ எனக்கு அந்த வடை பிடிக்குமே, வடை பிடிக்குமே, ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான். வடை சாப்பிட்ட திருப்தி தான் வரும், திருப்தி தான் வரும். நேரடியாக எதையும் போஜ்யம் பண்ண முடியாது தேவர்களால். அப்பேற்பட்டதான ஸ்திதியிலேருந்து கர்ம பூமியில நம்ம அவதாரம் பண்ண வச்சாலே வையத்து வாழ்வீர்கள். இப்பேற்பட்டதான வையம் நமக்கு ஒரு சுகிருதம் கிடைச்சிருக்கு. விட்டுடாத விட்டுடாத தாயார், அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து எழுப்புற, தட்டி எழுப்புறார். பெரிய வசதியான ஸ்திதியிலேருந்து வந்தவளே இப்படி அறிவு இல்லாம தூங்காதவங்கோ, ஏந்து வாங்கோ, கிருஷ்ண பஜனைக்கு வாங்கோ. ஔவையாரும் சொல்றாராம், அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது. அதிலும் என்ன, கூன் குருடு செவிடு இல்லாம, இத்தனையும் இல்லாம எம்பெருமான் நமக்கு படைச்சிருக்கானே. இப்பேற்பட்ட தேகத்தை காட்டி காப்பாத்தி அவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டாமா? இன்னும் எத்தனை நாள் இதை இழக்கிறோம், ஏழ்ச்சின்னு இருக்க போறோம். அந்த ஸ்ரீ குருவாயூர்ல நாராயண பட்டத்ரி எடுத்து ஆஃப் பண்ணப்ப, நாராயணா எல்லாம் கணமா வையத்து வாழ்வீர்கள். குருவாயூர்ல நாராயண பட்டத்ரி, குருவாயூரப்பா நாராயணியம் ஏற்றார். எதுக்கானா, ஞானத்தினால இல்ல, இந்த வாதம் வந்துருத்தவருக்கு காலில். அப்பதான் எல்லாரும் சொல்றான், அவனை அவனை சோஸ்திரம் பண்ணின பெரிய ஞானி, அதாவது சம்ஸ்கிருதத்தை பெரிய புலமை. அதனால அவனை போய் நீ சுத்தி பண்ணேனா, சோசரம் பண்ணேனா இது போயிடும் சொல்றான். போடுற நேரம் வாசல்ல போறார். அப்பதான் நினைச்சுக்கிறார் என்னன்னா, இத்தனால அந்த குருவாயூரனுக்கு இரக்கமே இல்லை. ஏன் இரக்கம் இல்லை? இந்த ஜனங்கள்லாம், சாது ஜனங்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறா, எவ்வளவு கஷ்டப்படுறா, எவ்வளவு கஷ்டப்படுறா. குருவாயூரப்பா உன்னை வசதியான தெய்வம் நினைச்சிருந்தேன், நீ தெய்வம் இல்லைன்னு இருந்தேன். இங்க வந்து உன் நேத்திரத்தினால, இந்த பாழும் நேத்திரம், இந்த பிரகதி விசேஷத்தினால கொடுத்த ஒரு நேத்திரம், அதுல சேவிச்சேன் பாரு, கொள்ளை அழகுடா கொள்ளை அழகு. அப்படியே உள்ள ஞானத்தையும் எனக்கு இறக்குறீங்க. ஒரு சாதாரண கண்ணு, அறிவு இல்லை, அறிவொன்றுமில்லாத இந்த வெறிய வெறும் ஒரு உபகரணம், அவ்வளவுதான். திருஷ்டிக்கு வெளியே என்ன நடக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு திருஷ்டி, அவ்வளவுதான். இந்த சாதாரண அறிவு கொடுக்கக்கூடிய ஒரு பாதை மூலமா எனக்கு ஞானத்தை கொடுத்தியடா. ஹே நாராயணா, நீ தான்டா நாராயணன் இன்னைக்கு தெரிஞ்சிருந்தேன்டா. அந்த காலக்கிரமங்கள்லாம் என்ன தெரிஞ்சுட்டேன், சம்பிரதாயம்னா என்ன தெரிஞ்சுட்டேன், நமக்கே பறை தருவான் இப்ப தாண்டா தெரிஞ்சுட்டேங்கிறான் குருவாயூர்ல நாராயண பட்டத்ரி. ஒன்னு அனுபவிக்க ஆரம்பிச்சிருத்துனா இதெல்லாம் நடா திருணம்டா, திருக வலியும் கொசு கடிக்கிறது திருணம் திருணம். அதனாலதான் ரிஷிகளுக்கெல்லாம் தபஸ் பண்ண ஆரம்பிச்சானா எறும்பு கடிக்கிறது தெரியாது, புத்து கட்டுறது தெரியாது. வால்மீகி எப்படிதானே வந்தார், வால்மீகி எப்படிதான் வந்தார். நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள். தாயா என்ன பண்ற, நீலாதுங்கஸ்தனகரதி. அவ என்ன பண்ற, இப்பேற்பட்டதான சன்னியத்தை வச்சுருக்கிறவன் அப்படி நிர்பந்தம் பண்ணி எம்பெருமான நமக்கு கை கொள்ள வைக்கிறான். இந்த மாலையை சூடி நிர்பந்தப்படுத்துறான், நிர்பந்தப்படுத்தி என் சேத்தனன் என் சேத்தனன் என் குழந்தைய கை கொள்ளுங்கிறாளாம். அந்த ரீதியில நாமுன் நம் பாவைக்கு, ஐயோ இப்படி விரதம் பண்ணிட்டு வந்து நிற்கிறது குழந்தைகளை காப்பாற்ற மாட்டேடா அப்படின்னு கேட்குறாளாம். செய்யாதன செய்தோம் சீக்குரலை சென்றோதோம், செய்யாதன செய்தோம் அகிருத்திகரணம் கிருத்தியாகரணம்ங்கிற மாதிரி பரஹிம்ச பரசோஸ்திரம் பரதார பரிகிரகம் இதுலந்தான். அபக்ஷ்ய பட்சணம் அபோஜ்ய போஜனம் சங்கல்பம் பண்ணிக்கிறோமே இத்தனையும் சேர்ந்துதான். அப்புறம் பகவத அபச்சாரம் பாகவத அபச்சாரம் அசக்கியாபச்சாரம் இத்தனை அபச்சாரம் இருக்கு. இதெல்லாம் செய்யாம இருந்தோம்னா நல்ல கதி நமக்கு கிடைக்கும். உய்யுமாறு உய்யுமாறு சுமங்கலி பெண்ண சொல்றா இந்த இடத்துல என்ன அப்படின்னா, மெட்டி வலை தோல் வலையே தோடையே செவிப்புவேன் தாயார் கடைசியாக காமிச்சு கொடுக்குறார். இத்தனையும் வேணுங்கிறார், மெட்டி வலை
மூக்குத்தி, திருமாங்கல்யம் இத்தனை அணுமிஞ்சுண்டு அப்படி நெத்தியில பொட்டு வச்சுண்டு காதுல தோடுகள்லாம் அணைஞ்சுண்டு அப்படி வசத்தியான திருமுடியில புஷ்பங்கள்லாம் தரிச்சுண்டு ஒரு சுமங்கலி எப்படி இருக்கணுமோ உய்யுமாறு இப்படிதான் சொல்றாளாம். பிரபத்தி அடுத்தது தாயார் ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்கா. பிரபத்தி ஆறு அங்கங்கள் கொண்ட பிரபத்தி, அது மாதிரி ஆறு பதங்கள் கொண்ட துவயம் சிவன் நாராயணன் சொன்னோம். சனம் பிரபத்தி சிவத்தைய நாராயணாய நமகன் அப்படி பதங்கள் கொண்ட துவயம். திருக்கட்சி நம்பிகளுக்கு எம்பெருமான் ராமானுஜருக்கு என்ன கொண்டு சேர்க்கணும் என்பதான ஆறு மெய்மைப்பெரு வார்த்தைகள்னு ஆறு வார்த்தைகள் எம்பெருமான் சம்பிரதாயத்தை திருஷ்டி பண்ணத்தை கொடுத்தானாம். உய்யுமாறு தாயார் பதத்தை பார்த்து போடுறா. அந்த தாயார் சொல்றா இல்லையா பாசுரத்தோட ரசார்த்தம் என்ன ரசார்த்தம் என்னன்னு, இதான் ரசார்த்தமா பெரியவாள்லாம் அனுபவிச்சது. பாட்டார் ஐந்து அப்படி ஆறு அஞ்சு அங்கங்களாக திருப்பாவை முப்பதும் பிரித்து காமிச்சு கொடுக்குறார். வதுவை வார்த்தை நெய்யுண்ணோம் வார்த்தை வெண்ணெய் வார்த்தை நடந்த நல் வார்த்தை. வெண்ணெய் வார்த்தைன்னா கிருஷ்ணனை சொல்றார், நடந்த வார்த்தைன்னா எம்பெருமான் ராகவன் ஒன்று நடந்து காமிச்சதெல்லாம் சொல்றாலாம். இதெல்லாம் மெய்மை பெருவார்த்தை வரதன் கொடுத்தது. அந்த மாதிரி கஞ்சன் விடுத்தான் என்பதோர் வார்த்தையும் உண்டு. இப்படி ஆறு திருவார்த்தையை காமிக்கிறாலும் உயும் ஆறு. உபாயத்துக்கு அதிகாரியை காட்டுறா இங்க என்ன அப்படின்னா, எம்பெருமான் நாராயணனே நமக்கே பரிதருவான் முதல் பாசுரத்துல காமிச்சு கொடுத்தார். இரண்டாவது பாசுரத்துல வையத்து வாழ்விகா நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிஜய கேள்விகளோ பார்க்கடல் பையத்துயின்ற பரமன்றிப்பாரி ஒரு அதிகாரியா இருந்தா என்னென்ன கிரமங்கள்லாம் செய்யணும் சொல்வாலோ, ஒரு விரத அனுஷ்டானத்துக்கு என்னென்ன கிரமங்கள் சொல்றாலோ அத்தனையும் இங்க சொல்றாலாம். பிராபியம் பிராபகம் என்பதான அத்தனையும் இந்த பிரசாத்தத்துல காமிச்சு வையத்து வாழ்வீர்கள் வடுக நம்பி பணித்தபடி பன்னீராயிரத்துல வர 74,000 சிம்மாசனாதிபதியில நியமிச்ச எம்பெருமானன் எம்பெருமானார் வாழ்ந்த தேசம் அது வையத்து வாழ்வீர்கள். சாதாரண தேசம் இல்லது. பங்கக்கடல் கடைந்த அப்படிங்கிற மாதிரி பையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசல் கேளுகிறோம் பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமநடிபாடி பார்க்கடலுள். அப்படி அபரிசித்தமான அவனது அந்த சிரேஷ்டிதமான விசேஷமான குணங்கள் அப்படி நிறைஞ்சு இருக்கு எம்பெருமானுக்கு. ஏய குணங்களே கிடையாது, எல்லாம் கல்யாண குணங்கள் தான். ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீக சுக துக்கம் என்னென்ன குணங்கள் எத்தனையோ காரியங்கள் பண்றான். சௌலபியம்லாம் சௌஹார்த்த சாமிய காருண்ய மாதுரிய சாதுரிய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரமம் நிறைய எம்பெருமானா இருக்கு. தொடுக்கிறார் உட்காந்து, பூ தொடுக்கிற மாதிரி தொடுத்துட்டு இருக்கார் உட்காந்துன்னு பாசுறது கத்தியத்துல தொடுக்கிறார் கட 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 கடன் தொடுக்கிறார். அப்பேற்பட்டுதான திருப்பார்க்கடல். திருப்பார்க்கடல்ல அவ்வளவு குணங்கள் இருக்கு. அப்பேற்பட்டுதான வித்து ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கைகாட்டி ஐயமும் பிச்சைன்னு சிஷியர்கள்லாம் சிஷியர்களுக்கு என்ன பண்ண ஆச்சாரியர்கள்னா வாட 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 வாடான்னு வலிந்து போய் சொல்றது. ஏதாவது ஒன்று ஞாபகம் வந்துருதுன்னா ஐயோ இவன்ட்டு சொல்லிடுவான், இவனுக்கு புரியதோ இல்லையோ பரவாயில்ல இவனுக்கு இந்த ரசாத்தத்தை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்றாளாம். அப்படி ஐயமும் பிச்சையும் சுவாமி எனக்கு அந்த அர்த்தம் புரியவே இல்லை சுவாமி, ஏதோ நீ உபதேசம் பண்ணுறேன் சுவாமி தேசியன் வசதி வசதின்னு சொல்கிறா எனக்கு அந்த சோஸ்திரத்தோட அர்த்தம் புரியல கொஞ்சம் சொல்லி கொடுமே என்னன்னு. ஏன் இப்படி சொல்கிற ஆழ்வார் அவெல்லாம் ஏதோ சொல்கிறாளே அப்படின்னு போய் வலிந்து போய் கேட்குறோமோண்ணா அதான் பிச்சை. ஆச்சாரின்னு அதுக்கும் உபதேசம் பண்ணுறாராம். அந்த மாதிரி உய்யுமாறு நீ உகந்தேலோரெம்பாவாய் உய்யுமாறு அந்த கர்மயோகத்தை அனுஷ்டானத்தில் காமிச்சு இப்போ இருக்கிற ஸ்திதியில் அந்த கர்மயோக ஞானத்தை கொடுத்து அதுக்கு அந்த ஆஷ்ம ஆத்மாவை ரஷணம் பண்ணி எம்மருமா என்ன பண்ணுறாரா சம்ரட்சணம் பண்ணி ஞானத்தை கொடுக்குறாராம். வையத்து வாழ்வீர்கள் திருப்பார்க்கடலை அப்படி மங்களாசாசனம் பண்ணுறா தாயார். ஏகமூர்த்தி மூன்று மூர்த்தி நாலு மூர்த்தி நன்மை சேர் போகமூர்த்தி புண்ணியத்தன் மூர்த்தி எண்ணில் மூர்த்தியாய் நாகமூர்த்தி சயனமாய் நலங்கடல் கிடந்து மேல் ஆகமூர்த்தி யாயவண்ணம் என்கொள் ஆதி
தேவனே என்பதாக திருமங்கையாழ்வாரோட திருமழிசையாழ்வாரோட மங்களாசாசனம் நம்மாழ்வாரது பயிலும் சுடரை மூர்த்தியாய் பங்கன கண்ணனை பயில இனிய நம் பார்க்கடல் நம் பார்க்கடல் அப்படி கொண்டாடுற நல்ல நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடை நம்பெருமான் அங்க நிசமனை கொண்டார் நம்முடை நம்பெருமான் ஆழ்வார் சாதிக்கிறார் எப்படி அப்படி சோலபீத காமிக்கிறார் நம்முடை நம்பெருமான் அப்படி வசத்தியான காரே கருணை ராமானுசாங்கிற மாதிரி அவ்வளோ கருணையா நிசமனுக்கு அது மாதிரி இங்க காமிக்கிறார் இதே அதே நம்மாழ்வார் தான் பயிலும் இனிய முதல்லயே போடுறார் பதத்தை சௌக்கியமா போடுறாரு நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவுடையார் யாவரேலும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்பிடை தோறும் எம்மையாலும் பரமரே பனிக்கோல பனிக்கடலில் பள்ளிகோலை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலுள் வாழவல்ல மாயமனால நம்பி தனிக்கடலே தனி சுடரே தனி உலகே என்றென்று உனக்கிடமாயிருக்க என்னை உனக்குறித்தாக்கினியே திருப்பார்க்கடல் வள்ளல் அப்படி நம்மளை ஆட்கொள்வானாம் பெரியாழ்வார் பெரியாழ்வார் காமிச்சதான் இங்க தாயார் பையத்து வாழ்வீர்கள்னு கொண்டு வந்து இந்த திருப்பார்க்கடல் மூர்த்தியை காமிக்கிறார் தொண்டரடி இப்படி ஆழ்வாரம் இனி திரை திவிலை மோத எரியும் தன் பறவை மீதே தனி கிடந்தரசு செய்யும் தாமரை கண்ணன் எம்மான் கனியிருந்தனைய செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் பனியரும்பும் உதிருமாலோ என் செய்கேன் பாவியேனே இனி திரை திவிளை மோத அப்படி உருகி 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 ஒவ்வொருத்தரும் காமிச்சு கொடுக்குற அந்த திருப்பார்க்கிற எம்பெருமான் திருஷ்டியிலையும் சேவிக்க முடியாது சுபாவத்திலையும் சேவிக்க முடியாது மனசில் தியானத்தில் தான் கொள்ளலாமா அந்த மூர்த்தியை அதனால தான் இவ்வளவு காமிச்சு கொடுக்குறாளாம் அப்போ ஏற்பட்டதான ஒரு ஸ்திதி பாஷ்யக்கார விஷயமாக ஒரு அனுபவத்தை பார்த்தோமே அந்த திருக்குள்ளோர் திருக்கோளோர் பெண் பிள்ளை ரகசியம் என்பதாக தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே சிறையிருந்தால் ஏற்றம் என்னும் ராமாயணம் அந்த ராமாயணத்தில் காமிச்சு கொடுக்கிறார் பாஷ்யக்கார்கிட்ட சொல்றாராம் தசமுகனை செற்றேனோ பிராட்டியாரை போலே அந்த மாதிரி எனக்கு என்ன தகுதி இருக்கு என்ன தகுதி இருக்குன்னு நினைச்சுன்னு தேவல்தோ பேசுறதே பெரிய கூட்டம் தேவல் ஆச்சாரியன்னு தெரியறது உங்க பின்னாடி சிஷ்யகோடிகள்லாம் நின்றுட்டு இருக்கார் என்னென்னா லோகக்ஷேமார்த்தமாக எம்ப தாயார் அசோகவனத்தில் போய் சிறை இருந்தாலாம் அப்படி அவளுக்கு ஏற்கனவே தெரியும் ஆரம்பிக்கச்சியே முதல்லையே இப்படி ராஜ்யாபேசம் நடக்கலையே நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம் நீங்களாம் எனக்கு மாமியாரா மாமனாரா இப்படிலாம் பண்ணுறேல ஒரு ராஜ்யம் கிடைக்க போகிறது உங்கள் பிள்ளைக்கு தானே கிடைக்க போகிறது ஏன் பக்கத்தில் உட்காந்துக்கலாமோ நான் அதை சொல்ல மாட்டேன் உங்கள் பிள்ளைக்கு தானே கிடைக்க போகிறது இது ஏன் இப்படி பண்ணுறீங்க நியாயமா அதெல்லாம் கொஞ்சம் கூட நன்னாவே இல்லை நீங்கள் பண்ணுறதெல்லாம் பெரியவாளாக இருக்கே இப்படிலாம் பண்ணலாமா நான் அப்புறம் எங்கள் பிறந்த அதுக்கு தான் போன பார்த்துக்கோங்க இதுவும் நான் சொல்கிறதும் சொல்லிவிட்டேன் நான் என்ன பண்ணுறது நீங்கள் தான் ஆராய்ஞ்சி பேராஞ்சி பார்த்துக்கோங்க நான் அதை இதெல்லாம் நான் பொறுப்பேற்றுக்க முடியாது ஏதோ நான் சின்ன நான் என்ன பண்ணுறது நான் ரொம்ப அதிக பிரசங்கியாகவும் பேசக்கூடாது சொல்கிறதெல்லாம் சொல்லிவிடுவேன் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நான் அதிக பிரசங்கியெல்லாம் பேசக்கூடாது இருந்தாலும் பெரியவாளாச்சே நீங்கள்லாம் மரியாதையாக நடந்துக்கணும் எங்கள் காலத்தில் அப்படி இல்லை எங்கள் காலத்தில் அப்படி வழக்கலை எப்படி இதில் வேற எங்கள் காலத்தில் இவர் எங்களை அப்படி வளர்க்கலை இருந்தாலும் விஷயத்தை சொல்லிடுவோம் நாங்கள் பார்த்துக்கோங்க பண்ணிக்கோங்க அப்படிமா ஆனால் இங்கே சீதை என்ன பண்ணாலாம் ஜனகாத்மஜாயை ராகவா வசத்தி ஆராதனை பண்ணு நான் கூட வந்து உட்காந்துக்கிறேன் நானும் கூட வந்து உட்காந்துக்கிறேன் ராத்திரி நாளைக்கு ராஜ்யம் கிடைக்காதுன்னு தெரியும் நீ ஆராதனை பண்ணு நானும் அவனே வசதி ராஜ்யம் இல்லாட்டி என்ன இன்னைக்கு வசதியாக கிடச்சிருக்கே இதை அனுபவிப்போம் நீ கிடச்சதை அனுபவம் நாளைக்கு எம்பெருமான் பார்த்துப்போம் புழைச்சி கிடந்தா பார்ப்போம் பெரியவாளன் சொல்லலாம் இல்லையா புழைச்சி கிடந்தா பார்ப்போம் அப்படிம்பா ராத்திரி வேலை சில நிறைய விஷயங்கள் பேசக்கூடாது ஏன்னா ராட்சச வேலை அது அது யாராவது கேட்டுகிட்டே இருப்பா பண்ணிட்டு இருப்பா எதையாவது ஒன்று பண்ணி விட்டுருவான் துத்தே பதைக்கெல்லாம் அப்படியே அலைஞ்சுட்டு இருக்கும் நம்ம போகிறத காலம் உள்ளே நுழைஞ்சிருத்தனா தெரியாமல் உள்ளே நுழைஞ்சிருத்தனா நமக்கும் தலையெழுத்து ஒன்று இருக்கும் நுழைச்சி விட்டுடும் இதெல்லாம் அவசப்படணும் அதனால தான் ராத்திரி எல்லாம் பஞ்சாங்கெல்லாம் பார்த்துட்டு சொல்ல மாட்டேன் நாலு நட்சத்திரம்லாம் பார்க்க மாட்டேன் சொல்ல மாட்டேன் வழக்கம் அது பெரியவாள் வழக்கம் அந்த மாதிரி தாயார் என்ன பண்ணுற பக்கத்தில் வந்து உட்காந்துட்டாலாம் ஜனகா அப்படி ராகவா நீ நன்னா பண்ணு நீ பண்ணுறது ஒச்சு இஷ்டம் நன்னா பண்ணுங்கிற ராத்திரி ஃபுல்லும் கூட உட்காந்து பண்ணுறேன் வரணா காத்தால நான் காட்டுக்கு போயிட்டு வரேன் டி வேண்டாம் வேண்டாம் நானும் துணைக்கு வரேன் என்னடி சொல்கிற நீ
உங்கள் காலத்தில் அப்புறம் என்ன கொண்டு போடுவேன், 6 வயசு பிராயம் உன்னை அப்படி வளர்த்து கொடுத்துருக்க, நான் பார்த்து கை பிடிச்சிருக்கேனே, உன்னை காப்பாற்றுவேன் கை பிடிச்சிருக்கேனே. ஆமாம், உன் கூட இருந்தால் தானே என்னை காப்பாற்ற முடியும், இவாளெல்லாம் என்னை காப்பாற்றுவாளா, என்னை இவாளெல்லாம் எனக்கு சொந்தங்களா, நீ தான்டா சொந்தம், உன்னையே சொந்தமாக நினச்சி வந்தேன். அப்படி தான் பொண்டாட்டிலாம் வந்திருக்கானே, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஏதோ அவளுக்கு நமக்கு அடிமை, கல்யாணம் பண்ணி வந்துட்ட, என்னது உங்கள் அம்மா பார்க்க போறியா, எப்போ பார்த்தாலும் இருந்து உங்கள் அம்மா பார்க்க, எப்போ பார்த்தாலும் இங்கே தானே இருக்காவ, எப்பயும் ஒரு தடவை வரக்கூடாது, அதுக்கு ஆசை அவளுக்கும் ஒரு மனசு உண்டு, அவளுக்கும் ஒரு எண்ணங்கள் உண்டுன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுட்டோம்னா இந்த பேதங்கள்லாம் வரவே வராது. அவள் கேட்கறதுக்கு முன்னாடி அவன் ஏன் அப்படி கேட்குறாங்கிற ஒரு பேசிக் நம்ம தெரிஞ்சுட்டோம்னா சண்டையே வராது. என்னடையா அவ ஆத்துக்கு போகணுமா, ஏன் அவாத்துக்கு போகணுமா, நம்மாத்துக்கு வந்த குழந்தை ஓ அங்கே போகணுங்கிறல, அதுவும் நம்ம தானடி, போயிட்டு வரட்டு மேடம், என்னடா உனக்கு என்ன, நான் தான் இருக்கேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன், என்ன மாமியை சொல்ல வேண்டியதானே, என்ன உங்களுக்கு சுஷ்ருஷா பண்ணத்துக்காக வந்த இதுவா என்ன, இந்த அமெரிக்காலாம் அப்படி தான் நடுவில் என்ன எடுத்து அமெரிக்கானா வசதி அமெரிக்கா வசதினா போய் கல்யாணம் பண்ணிட்டான், எதுக்கு வேலைக்காரிக்கா கல்யாணம் பண்ணிட்டானுங்க, உருப்படாத பசங்க, நம்மளவன் தான் நம்மளவனே தான், வேறு யாரும் இல்லை, வெளியே மனுஷாலே இல்லை, வேலைக்காரிக்கா, ஏன்னா அவனுக்குன்னு ஒரு ட்ரெடிஷன், அங்கே அமெரிக்கன் ட்ரெடிஷனை அடாப்ட் பண்ணிட்டான், அவனுக்கு ஒன்றும் தெரியல, சீப்பாக ஒரு வேலைக்காரி வேணும், எங்கே வேணும், இந்தியாவில் இப்படிலாம் அமையிறது, புருஷனே கதின்னு அமையிறதுன்னு சொல்லி எல்லாம் அவன் சாஸ்திரநாமம் சொல்லுவான், அவனு சாஸ்திரநாமம் சொல்லுவான், சாஸ்திரநாமம் சொல்ல மாட்டான்ல, சாஸ்திரநாமம் சொல்லுவான், ஆனால் பிரம்மஹதி என்ன பண்ணுறது, தலையெழுத்து சாத்விக அகங்காரம் பலே அது மாதிரி, அது அது என்றைக்காக ஒரு நாள் உருப்படும், அதுக்காக நம்ம போய் மாட்டின்னு அவன் அம்சப்படுவாளான்னு, ஒரு காலத்து அமெரிக்கா மாப்பிள்ளை அமெரிக்கா மாப்பிள்ளை அமெரிக்கா மாப்பிள்ளை போய் விழுந்தான், அந்த மாதிரி நிறையா சீரழிஞ்சது பாவம். இங்கேருந்து போகிறவனை சொல்ல நான் குறை சொல்லலை, அங்கேயே இருக்கிறவனுக்கு ட்ரெடிஷன் வேறு, அவன் அங்கே இருக்கிறவள கல்யாணம் பண்ணாதான் நல்லது, அவனையும் குறை சொல்லவில்ல, அவனோட கல்ச்சர் வேற, அவனோட கல்ச்சரே வேற, அவன் அந்த கல்ச்சரை அடாப்ட் பண்ணிட்டான், நம்ம என்ன பண்ண முடியும், அது வசதியாக நினச்சுட்டான், நமக்கு அது தப்பாக தெரியும், தப்பாக தான் தெரியும், அது எல்லாம் சந்தேகம் இல்லை, நமக்கு எல்லாம் சுதந்திரமாக, நமக்கே நம்ம காத்துக்கார், நமக்கே நம்ம பண்டாட்டின்லாம் நம்ம இருந்தாச்சு, அதெல்லாம் அங்கே கிடைக்காது, அவன் எல்லாருக்கும் எல்லாம் சோஷியலாக பழகுவான், அது சமாதானம் வேற. அந்த மாதிரி ஜனகாத்மஜாயை என்ன பண்ண, அப்படி எம்பெருமானோட போன சிறை இருந்த ராவணன் வந்துட்டான் அசோகவனத்தில், நேரடியாக சாட்சாத் ஸ்ரீதருடைய பார்த்துட்டு இருக்கார், அப்படி உத்து பார்த்துட்டு இருக்கார், என்ன நடக்குதுன்னு சொல்கிறான், அவன் மிரட்டுறான், இந்த மாதிரி கடுவு ஒழிச்சுட்டேன், இந்த மாதிரிலாம் பொறுத்துன்னு இருக்க முடியாது, எவ்வளோ சீக்கிரம் மனசு மாறியோ மனசு மாறிவிடும் அப்படிங்கிறானா, அப்படி ஒரு துண்ணம் புல்லை எடுத்தாலும் அப்படி தூக்கி போட்டாலாம், எப்பா எனக்கு இப்போ இந்த புல் மாதிரி, நான் ஒரு க்ஷணம் உன்னை ஏறெடுத்து பார்த்தேன்னா நீ பஸ்மம் ஆயிடுவ, ஆனால் என் ராகவனுக்கு அது அழகு இல்லை, அவன் வந்து தென்னிலங்கை செற்றான்னு அவன் வந்து அவன் வந்து ஜெயிக்கணும், ஜெயிச்சு காமிக்கணும், அவன் தான் புருஷன், அவனுக்கு அடிமையாக நான் இருக்கேன் அப்படிங்கிறாளாம். அந்த ரீதியில் கிள்ளி கிளந்தானே கீர்த்திமை பாடி போய் அப்படி தசமுகனை செற்றானே, அந்த பிராட்டி இருக்காளே ராகவன் ஜெயிக்கல, இவ தான் ஜெயிச்சா, சொல்லுனால ஜெயிச்சாலாம், அப்பேற்பட்டதான ஒரு ஸ்திதி, அப்பேற்பட்ட பாஷ்யகார் அவதாரம், அப்படி பாஷ்யகார் நமக்கு எல்லாம் காமிச்சு கொடுக்குறார், ஆனால் பாஷ்யகார் யாருன்னு அவளுக்கு இன்னும் தெரியல, அதனால தான் சொல்லியிருக்கேன், நம்மெல்லாம் பொதுவாக நினைச்சிருப்போம், அதிக பிரசங்கின்னு சொல்லிட்டுருப்போம், நல்ல வார்த்தைகள் மேன்மை பெருவார்த்தைகள்லாம் சொல்லிட்டு இருக்கார் என்பதாக. ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஒங்கு பெருஞ்சன்னல் ஊடு கைலுகல பூங்குவலை போதில் பொறிவன்று கண்படுப்பதேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரம்பாவாய். அந்த மாதிரி முதற்பாசுரத்தினால எம்பெருமானை காமிச்சு கொடுக்கிறா நாராயணனே நமக்கே பிறை தருவான் அஷ்டாட்சர உபதேசம். இந்த பாசுரத்தில் உய்யும் வகையை காமிச்சு சிமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தே பையற்றொழிந்த பரமடி பாடியின் சிமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தே சிமதே நாராயணாய நமகன் துவயத்தை காமிக்கிறார். நாளைக்கு அடுத்த பாட்டு இந்த ஓங்கி உலர்ந்த உத்தமன், கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் சீக்கிரம் ஒன்று சேர்த்துடலாம். இந்த ஓங்கி உலர்ந்த உத்தமன் சர்மஸ்லோகத்தை உபதேசம் பண்ணி தாயார் அஷ்டாசிரம் துவயம் சர்மஸ்லோகம் என்பதாக தான் ஆச்சாரியன் என்பதை நிரூபித்து காமிக்கிறாளாம் தாயார். அந்த ஸ்திதியில் திருப்பாவையில் எடுத்த உடனே ரசாத்தத்தை கொடுத்துட்டு மேற்கொண்டு அவனோட அனுபவங்கள்
அவனோட விபவாதாரங்கள் எல்லா குணதாசி குணாதிசயங்களும் தாயார் காமிச்சு கொடுக்குறார். அந்த ரீதியில் திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்போதூர் மாமனைக்கு பின்னானால் வாழியே, 143 வைத்தால் வாழியே, உயர் அரங்கக்கே கன்னி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரம் திருமல்லி வளநாடு வாழியே, ஒன்பது வை நகர்கோதை மலப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். முகுந்தாச்சா சுவாமி இங்க நிறைய சோச பாடத்தை சொல்லி கொடுத்துட்டுருக்கார், தேசிய சோசத்தை பிரவர்த்தனம் பண்ணிட்டு இருக்கார். பரவாயில்ல சுவாமியும் அந்த திருவுள்ளத்தை பத்தின்னு தேசிகனை பிராதானியப்படுத்தணும், தேசிகனோட கிரந்தங்களை பிராதானப்படுத்தணும், சோசரங்களை பிராதானியப்படுத்தணும், கிரந்தங்களை நிறைய பேர் பிராதானப்படுத்துறா அப்படி என்பதாக அந்த ரீதியில 28 சோசத்துக்கும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். தான் பண்ணல, பெரியவா பண்ணதை பிரதம் பண்ற. எப்படி பாஷ்யக்காரரோ, எப்படி ஆழ்வாரோ, எப்படி பாஷ்யக்காரோ, எப்படி சுவாமி தேசிகனோ, அதே ரீதியில் அதே ரீதியில் தான் தனக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு நிர்ணயம் பண்ணலை, அர்த்தங்கள்லாம் சாதிக்கலை. அந்த ரீதியில் பெரியவால பிராச்சீனமாக இருக்க வியாக்கியானங்கள்லாம் எடுத்து போட்டுது, அதுக்கு ஒரு சின்ன நோட்ஸ் தன்னோட கமெண்ட் தன்னதும் வேணும்னு அத்தனை பேர் பிரார்த்திச்சுண்டா. இந்த மாதிரி சுவாமி பண்ணக்கூடாது, சுவாமிக்கும் ஒரு இது எங்களுக்கு வேணும் வேணும், அந்த ரசார்த்தம் வேணும் அப்படின்னு இம்சா பண்ணி பிரார்த்திச்சுன்றதுனால சிஷ்யர்கள்லாம் தானும் ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்கார். அழகாக சின்னதாக அவளுக்கு மிகாமல், அவளுதை இமிட்டேட் பண்ணாமல், அவளுக்கு கௌரவ குறைவு ஏற்படாதபடி ரட்சணம் பண்ணிட்டு வேறு விதமாக அது கொண்டு வந்து நிறுத்தியிருக்கார். அப்படி வசத்தியான 28 சோஸ்திரங்களும் இப்போ கீழே ஸ்டாலில் வச்சுட்டுருக்கான். அவளுக்கு வேணுங்கிறத அப்படி வாங்கிட்டு இந்த தேசிக சூத்தூத்தியை நல்லா பிரபலப்படுத்தணும், நிறையா பிரபலப்படுத்தணும். சுவாமி பண்ணிட்டு இருக்கார், சுவாமிக்கு கை கொடுக்குறேன், இத்தனை பேர் கை கொடுக்குறேன், நான் நினைச்சே பார்க்கல. ஹைதராபாத் செகந்திராபாத்னு நிஜமாவே ஒரு க்ஷேத்திரம் தான் இது, எல்லளவு சந்தேகம் இல்லை. நாவல் பார்க்கணும் சுவாமி எழுதிருக்கார். அப்படி வசதியான ஒரு ஸ்திதி அது, எங்கேருந்தோ வந்து குடி புகுந்தாலும் அந்த இடத்த ஒரு மேன்மை இடமா மாத்திராலும்னு ரிஷிகள்லாம் இங்கேயும் காட்டில் போய் தவஸ் பண்றா, உடனே அது பஞ்சவடி. தவஸ் பண்ணதுனால பஞ்சவடி ஆச்சு அது, அதனால தான் ராமன் போய் இருந்தான், அதனால தான் ராமன் போய் இருந்தான். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எம்பெருமான் எங்க குடிகொள்ளுவான், சாத்விகால் எங்க இருக்காளோ அங்கதான் எம்பெருமான் குடிகொள்ளுவான். அது மாதிரி சாத்விகா இருக்கிற இடம் இது, கவலையே படாதவங்க எம்பெருமான் இங்க நிச்சயம் இருக்கான். அந்த ரீதியில அந்த அனுபவம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி ரசார்த்தங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். ரசார்த்தம் தெரிஞ்சவங்க கூட நீங்களும் உங்களுக்குள்ள இருக்கிற வாளுக்கு சின்ன குழந்தைக்கெல்லாம் சொல்லித்தரலாம் என்ற ரீதியில அந்த கிரந்தங்கள்லாம் இருக்கு, வாங்கி அனுபவிக்குமாறு பிரார்த்திக்கிறோம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல், ஆழி இயல்புக்கு முகர்ந்து குடார்த்தேதி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாழியந்தோளுடை பற்பநாபன் கையில், ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதெந்து, தாழாதே சார்ந்த முதைத்த சரமழை போல், வாழ உலகினில் பெய்திராய், நாங்களும் மார்கள் நீராட மகிழ்ந்தேலோரம்பாவாய்.